எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 9 24-25 வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு ஓட்டப்பந்தய வீரன் வந்து அவன் களத்தில் நிற்கிறான், நிறைய பேர் அவனோடு கூட ஓடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. யார் ஒருவன் இந்த ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி அடைகிறானோ அவனே பந்தய பொருளை பெறுவான் என்று நீங்கள் அறியீர்களா? அதனால் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நீங்கள் ஓடுங்கள் அப்படின்னு இந்த வசனத்தை சொல்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தித்தாளிலே ஒரு நல்ல ஓட்டப்பந்தய வீரர் வந்து தன்னுடைய சகா வீரர்களோடு சேர்ந்து அந்த ஓட்டப்பந்தயத்திலே கலந்து கொண்டு வெகு தூரம் ஓடி அவர் முதல் பரிசு. எல்லாரும் ஆச்சரியப்படுற விதத்தில் நிறைய பேர் பின்னாடி வர்றாங்க, ஆனால் இவர் வந்து ரொம்ப முன்னாடி வந்து அந்த ஓட்ட பந்தயத்தில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அவர் வாங்கிட்டார். நிறைய கைத்தட்டல்கள் கிடச்சிச்சு, நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் அந்த கைத்தட்டல் இருக்கும்போதே திரும்பி ஒருத்தங்க பார்த்து, இல்லை 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 இல்லை, அவர் ஓடிட்டு வந்ததில் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது, அதை திரும்ப நீங்கள் அதை செக் பண்ணுங்கள் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா, அந்த மனுஷன் ஓடினது வேகம் நல்லா வேகமாக ஓடினார், எல்லாரை விட மேலே ஓடினார். ஆனால் என்ன அப்படின்னா, கொஞ்சம் தூரம் அவர் ஓடி வரும்போது அவர் ஓடக்கூடிய அந்த லைனை அவர் பார்க்காம அங்கே இருந்து மாற்றி இன்னொருத்தருடைய லைனில் அவர் ஓடினதுனால அவருடைய ஜெயம் வந்து செல்லாது, நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் வர முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஓடினது உண்மைதான், உங்களுக்கு வேகம் இருந்தது உண்மைதான், ஆனால் உங்களுக்கு உரிய அந்த ட்ராக்கில் வந்து நீங்கள் ஓடலை, அதனால நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்ற ஒரு துக்கமான ஒரு செய்தி வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, உங்களுக்கு உரிய பாதையிலே ஓடாமல் உங்களை திசை திருப்ப பண்ணுகிற சத்துருடைய 3 விதமான சதிகளை குறித்து இன்றைக்கு உங்களோடு பேச போகிறேன். நமக்கு எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்குமே ஆண்டவர் வந்து ஒவ்வொரு ட்ராக்கை கொடுத்துருக்கிறார், அதில் நம்ம எல்லாருமே ஓடினா போதும். ஸோ இன்னொருத்தருடைய ட்ராக்கில் இன்னொருத்தருடைய வெற்றியில் கண்டிப்பாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஓட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு தரிசனம் இருக்கட்டும், உங்களுக்கு லட்சியங்கள் இருக்கட்டும், நாம் பெருசாக செய்யணும்னு ஆசை இருக்கட்டும், அதற்காக நீங்கள் பிரயாசப்படுங்க, அதற்காக நீங்கள் ஜெபிங்க, அதற்காக நீங்கள் வந்து வேகமாய் காரியத்தை செய்யுங்க, அதெல்லாம் தவறல்ல. ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், உங்களுடைய உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ட்ராக்கில் தான் நீங்கள் ஓடினா தான் வெற்றியே தவிர, இன்னொருத்தருடைய பாதையிலே நீங்கள் ஓடினால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றியை அடைய முடியாது. ஆண்டவர் வந்து வெளியூர் போய்விட்டு திரும்பி வரும்போது 5 தாலந்து வாங்கினுடைய கையில் 5 தான் கத்தர் திரும்பி கேட்குறாரு, 3 வாங்கினவனுடைய கையில் அதைத்தான் கத்தர் திரும்பி கேட்குறாரு, 1 வாங்கினவனுடைய கையில் 1 தான் கத்தர் திரும்பி கேட்குறாரு. 1 வாங்கினவன்கிட்ட கையில் 5 இல்லையா அப்படின்னு கத்தர் கேட்கல. அப்போது நீங்களும் நானும் கணக்கு கொடுக்க வேண்டியது இன்னொருத்தருடைய ஓட்டத்தை அல்ல, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திற்கான கணக்கை நீங்கள் கொடுத்தா போதும். இப்போது பொதுவாக வந்து ஸ்கூலில் வந்து எக்ஸாம் நடக்குது, அப்போ எக்ஸாம் நடக்கும்போது நிறைய கேள்விகளை கேட்குறாங்க. அதில் முக்கியமாக ஒரு தலைப்பில் ஒரு கேள்வி கேட்பாங்க, இவைகள் எவையாகிலும் 5 விடை எழுதுக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வைங்களேன். இப்போது 7 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, 7 கொஸ்டினில் 5 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக அந்த கேள்வியை கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது உங்களுக்கு கொஸ்டினை திறந்து பார்த்தா 7 உங்களுக்கு தெரியும், ஐயோ 7 நான் படித்தது, மனப்பாடமாக தெரியும், பக்காவாக தெரியும், இந்த 7 எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 5 கொஸ்டின் கேட்டிருக்கிற இடத்துல 7 நீங்கள் எழுதி முடித்து நான் 7 எழுதிட்டேன் அப்படின்னு கொண்டு போய் டீச்சருடைய கையில் கொடுத்தா, இந்த பிள்ளை 7 எழுதியிருக்காங்க, இந்த பையன் 7 எழுதியிருக்கிறான், இவனுக்கு 20 மார்க்குக்கு 25 மார்க்கு போடுவோம் அப்படின்னு அந்த டீச்சர் நினைக்க மாட்டாங்க. அந்த டீச்சர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஏன்னா முந்திரி கொட்டை உன்கிட்ட கேட்டது 5 கொஸ்டின் ஆன்சருக்கு தானே,
இதை மாங்கு மாங்குன்னு ரெண்டு பேப்பரை வாங்கி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணதுக்கு பின்னாடி இருக்கிற 10 கொஸ்டின்ஸுக்கு ஏதாவது எழுத முடியுமான்னு பார்த்துருந்தேன்னா உனக்கு பாஸ் மார்க்காவது கிடச்சிருக்கும். உனட்ட 5 தானடா கேட்டோம், 5 எழுதிட வேண்டியதானே, உனட்ட யார் 7 எழுத சொன்னா? அப்போது ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், சில நேரத்திலே இன்னொருத்தருடைய ஆசீர்வாதத்திலே, இன்னொருத்தருடைய லட்சியத்திலே, இன்னொருத்தருடைய வளர்ச்சியிலே, இன்னொருத்தருடைய உயர்விலே அவங்கள மாதிரித்தான் நான் ஓடணும், அதுதான் வெற்றின்னு நினச்சா கண்டிப்பாக ஆண்டவர் சொல்லுகிறார் அது இல்லை. நீங்கள் வளரணும், உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் கண்டிப்பாக அவசியம். அதனால உங்களை நான் புண்ணாடி பிடிச்சி இழுக்கிறேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அப்படிப்பட்ட தரிசனங்கள் இருக்கணும், நான் முன்னாடி வரணும், நான் பெருசாக காரியத்தை செய்யணும், இவங்க யாருமே செய்யக்கூடாததை கர்த்தர் என் மூலமாக செய்து முடிக்கணும், நான் சும்மா இருக்கக்கூடாது, இந்த உலகத்தில் ஒரு கால் தடம் பதிக்கணும், நான் ஒருவேளை கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக மரிச்சு போனால் என்னை பார்க்குறவங்க நிறைய பேர் இவன் சாதிச்சான், இவன் சாதிச்சா அப்படின்ற பேரை கண்டிப்பாக நான் வாங்கணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும், அவசியம் இருக்கணும். அது தவறல்ல, அது கரெக்டு, அதுதான் கண்டிப்பு. ஆனால் ஒன்று எப்பொழுதுமே நினைக்கணும், கர்த்தர் எனக்கு தந்ததை விட்டுட்டு நான் இன்னொருத்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கல, அவனை மாதிரி எனக்கு கார் கிடைக்கல, அவனை மாதிரி எனக்கு பங்களா கிடைக்கல, அவனை மாதிரி எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைக்கவே வேண்டாம், எனக்கு கொடுத்திருக்கிறதை நான் சந்தோஷமாய் அனுபவித்து வெற்றியாய் வாழ்ந்தாலே போதுமானது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள், விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நமக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய ஓட்டத்தில் சுத்தமாக திருப்தி இல்லாமலே ஓடுகிறார்கள். இந்த திருப்தி இல்லாமல் போடுறதுக்கு என்ன காரணம், உனக்கு ஏதாவது குறை இருக்குதா? குறை இல்லை, அவருடைய வாசஸ்தலத்திலே எந்த குறையும் இல்லை. ஆனால் என்ன இல்லை அப்படின்னா அவங்களுக்கு திருப்தி இல்லை. வேதம் சொல்லுகிறது போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே திருப்தி இல்லாததற்கு என்ன காரணம்னா அவங்களுடைய குறைவல்ல, அவங்களுடைய இல்லாமை அல்ல, இன்னொருத்தரை பார்க்கும்போது அவங்கள மாதிரி எனக்கு இல்லை, அவங்களது மாதிரி நான் இல்லை. அதை பார்க்கறதுனால தான் திருப்தி இல்லாத வாழ்க்கையை பலர் வாழ்கிறார்களே தவிர ஆண்டவர் நிறைய பிள்ளைகளை எப்படி தான் வச்சிருக்கிறார்னா திருப்தியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள், ரொம்ப டென்ஷன் எடுத்து ரொம்ப மனசை போட்ட குழப்பி நான் அப்படி பண்ணலை, நான் இப்படி பண்ணலை, நான் இப்படி சம்பாதிக்கல, நான் இப்படி இழந்துட்டேன் அப்படின்னு மனசை போட்டு ரொம்ப வருத்தப்படுத்துறத விட உங்களுக்கு 85, 90, 95 கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு ஆயுசு நாட்களை கொடுத்துருக்கிறார்னு நமக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்ளுகிற ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், இன்னொருத்தரை ரொம்ப பார்த்து 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 உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழாமல் துக்கமாகவும் சஞ்சலமாகவும் வருத்தமாகவும் வாழ்கிறத விட்டுட்டு கர்த்தருக்கு செய்யுங்க, ஓடுங்க, பண்ணுங்க. ஆனால் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், மனரம்யத்தோடு ஓடக்கூடிய கிருபை. கேட்கல சத்தமாய், எனக்கு கொடுத்துருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே, எனக்கு திருப்தியாய் ஆகாரத்தை கொடுத்துருக்கிறதற்காக நன்றி, இதில் நான் திருப்தி ஆயிட்டேன், பரவாயில்ல பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் என்னை இன்னும் நீங்கள் ஆசீர்வதிச்சிங்கன்னா இன்னும் நான் உங்களுக்கு பிரயோஜனமாக மாறுவேன். அதான் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், விஷன் அப்படின்னா தரிசனம் உங்களுக்கு இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு திருப்தி இல்லாத ஓட்டம் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா இருந்துடவே கூடாது. இன்னொருத்தரை பார்த்து ஒரு ஆண்டவருடைய பிள்ளை தங்களுடைய வாழ்க்கையை எப்பவுமே நீங்கள் டிசைன் பண்ணவே கூடாது. இங்கே இருக்கிற வாலிப தம்பிங்க நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். உங்களுக்கு எப்படிம்மா அந்த ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு, ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, நீங்கள் துக்கப்படுறதுக்கு என்ன காரணம்? சில அம்மா அப்பா இருக்காங்க பாருங்கள், பிள்ளைகளை அதுக்காக பிள்ளைகளை சும்மா விட்டுறோன்னு நான் நினைக்கல, அப்படி விட்டுறாதீங்க. அப்படின்னா எப்போ பார்த்தாலும் பிள்ளைகளை பார்த்து நீ என்னத்தை சம்பாதிச்ச, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, அதுக்காக பிள்ளைகளை எல்லாரையுமே வந்து நீ ஃபோனை பார்த்துட்டு நீ நேரத்தை நீ அது கிடைக்காது. வாய்ப்புகள் சில நேரத்தில் தான் உங்களுக்கு வரும். நீங்கள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொண்டு உலகம் சொல்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், இழந்துடாத.
நீ அதுக்காக உனக்கு வந்து ஜாலியா இருக்கணும் அப்படின்றக்காக சோம்பேறித்தனமா இருந்துடாத. ஆனா ஒன்று, உங்க பிள்ளைகளை வந்து அப்படியே அப்படியே நீங்க அப்படியே கசக்கிறாதீங்க. ஒரு வாலிப தம்பிய ஒரு தாயும் தகப்பனும் என்னிடத்துல கூட்டிட்டு வராங்க. ஒரே பிள்ளை அவன், அவனை சின்ன வயசுலே பிறக்கும் போதே நீ டாக்டர் 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 அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. ஆனா அவனுக்கு டாக்டர் உத்தியோகத்தின் மேல கொஞ்சம் கூட அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அவன் டென்த் பிளஸ் டூ படிச்சு முடிச்ச உடனே அந்த நீட் எழுதி வச்சாங்க. அந்த நீட்ல வந்து அவன் ஃபெயில் ஆயிட்டான். ஃபெயில் ஆன உடனே ஒரே சாபம், உனக்கு எவ்வளவு செலவு பண்ண தெரியுமா, நீட்ல நீ ஃபெயில் ஆயிட்டு வந்திருக்கிற, நீ எல்லாம் நல்லா இருப்பியா, உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு உனக்கு தெரியாது, நீ நல்லா இருக்கணும்னு தானே நான் படிக்கல, உன்னை படிக்க வைக்கணும்னு தானே நான் இப்படி பண்றேன் அப்படின்னு ஒரே சாபம். சரி சரி பரவாயில்ல, அடுத்ததுல நான் பாஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவனை இன்னொரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து விடும் போது எங்கிட்ட கூட்டிட்டு வராங்க. அப்போ அந்த பையனை பார்த்து கேட்டேன், டேய் தம்பு யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய அம்மா அப்பாவால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு 50,000 ரூபாய் கூட செலவு பண்ண முடியாத சூழ்நிலையில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் உங்கள் அப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு 1,00,000 செலவு பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. நீ கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி படிச்சிட்டேன்னா, நீ கொஞ்சம் யோசிச்சிட்டேன்னா நீ ரொம்ப நல்லா இருப்படா. எப்படினாலும் நீ ஒரு பொசிஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி படுற பாடுதான், வந்ததுக்கு பிறகு உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணு, நீ கொஞ்சம் படிக்கலாம்ல. சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறான்னு தெரியுமா, பாஸ்டர் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, எனக்கு சுத்தமாக இந்த ஃபீல்டு எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, அதுக்காக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா விட்டுற முடியாது, நீ உங்கள் அம்மாட்ட சொல்ல வேண்டியது தானே, உங்கள் அப்பாட்ட சொல்ல வேண்டியது. சொன்ன உடனே என்னை உயிரோட விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க, என்னை அமைதியாக விட்டுருவேன்னு நினைக்கிறீங்க, அவங்களுடைய ஆசை அவங்களுடைய விருப்பத்தை என் மேலே திணிக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர எனக்கு ஏதாவது பிடிக்குமா, நீ என்ன செய்ய நினைக்கிற அப்படின்னு எங்கள் அம்மா அப்பா எங்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த பையன் வந்து ரொம்ப துக்கப்பட்டான். நான் அவன் சொன்னதை என்கரேஜ் பண்ணலை. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன், உங்கள் அம்மா அப்பா உங்களுடைய தீமைக்கு செய்கிறதில்லை, அவங்க துன்பத்தை பார்த்துட்டாங்க, கண்ணீரை பார்த்துட்டாங்க, வறுமையை பார்த்துட்டாங்க, குறைவை பார்த்துட்டாங்க, அதனால அவங்களுடைய நிலைமை உனக்கு வந்துடக்கூடாது, எப்படியாவது என் பிள்ளை கையேந்தாமல் ஒரு வாழ்க்கை வாழணும், அதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்ற அந்த மோட்டிவேஷனில் தான் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. இன்னொன்று, சின்ன வயசுலேயே சில விஷயத்த உன்னால் புரிஞ்சுக்க தெரியாது, உனக்கு ஆசை இல்லாமல் இருக்கலாம், உனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், அப்படி தான் எல்லா ஃபீல்டும் எல்லாருக்கும் ஆசையோடு இருக்காது, நீ ஆசைப்பட்ட ஃபீல்டு தான் உனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் அது நடக்காது. சில நேரத்தில் ஆண்டவரே உங்களுக்கும் எனக்கும் நம்ம ஆசைப்பட்ட ஃபீல்டில் ஆசைப்படாத ஒரு ஃபீல்டில் நம்மளை கொண்டு போய் வச்சு நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால அவ்வளோதான், ஏதாவது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அச்சீவ் பண்ணுறதற்கு கண்டிப்பாக ஒரு ஸ்தானம் உனக்கு வேணும், கண்டிப்பாக ஒரு படிப்பு உனக்கு வேணும். இந்த உலகத்தில் பணம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாழ முடியாது, பணம் இல்லாமல் சாப்பிட முடியாது. உங்களுக்கு என்று யாரையுமே எதிர்பார்க்காமல் ஒரு வருமானம் உங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. அந்த வருமானத்தை சில நேரத்தில் உங்களுக்கு பிடிக்காத ஃபீல்டுனா கூட, தெரியாத ஃபீல்டுனா கூட, நான் நம்புகிறேன் உங்களை அந்த இடத்துல வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், நிச்சயமாய் அதை செய்வார். கைகளை அசைத்து ஒரு ஹாலேலூயா சொல்லலாம். இன்னைக்கு ஒரு பெரிய தீர்மானம் எடுங்க, இன்னொருத்தருடைய ட்ராக்கில் ஓடுறது அல்ல, எனக்கு நியமித்திருக்கிற பாதையில நான் ஓடுவதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தருகிறவர். ஒரு மூணு பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, அவளை மாதிரி இல்லையே, அவங்கள மாதிரி இல்லையே, இவங்கள மாதிரி இல்லையே, இந்த வீட்டுக்காரங்கள மாதிரி இல்லையே அப்படின்னு நினச்சி சொல்லுங்கள், சொல்லுங்கள் நினச்சி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வீணடிக்க வேண்டாம், உங்கள் நாட்களை நீங்கள் துக்கத்தினால் கழிக்க வேண்டாம். ஆண்டவர் என்னை நல்லா வச்சுருக்கிறாரு, ஆண்டவர் என்னை சுகமாக வச்சுருக்கிறாரு, எனக்கு உள்ளது போதும், இன்னும் தேவை என்றால் கர்த்தர் எனக்கு தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹலேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹலேலூயா சொல்லு. எந்திரிச்ச உடனே யாரை குறித்து பேசுறது அப்படின்னு சொன்னால், பக்கத்து வீட்டுக்காரனை பையனை பாரு, அவனை பாரு, கணவனாரை பார்த்து அவனை பாருங்க, மனைவியை பார்த்து அவளை பாரு, அவ பாருங்க, அவங்க பாருங்க, அந்த அந்த அவனுடைய மனைவி வீட்டுக்குள்ள மாவாட்டி விற்று அதில் அவங்க கணவனரை காப்பாற்றுறா, நம்ம மனைவி இருக்கிற மாவை கீழே கொட்டுறா,
இல்ல சொல்றேன் ஒரு அப்படி எல்லாருமே எப்ப பார்த்தாலும் யாரதான் பாக்குறது, பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்க்கறதே வேலை. அங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா, அங்கே ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினா இங்கே ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும், அங்கே டிவி 42 இன்ச் வாங்கினா எனக்கு 52 இன்ச் வேணும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்குமா? அவங்க வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் ஏங்க வாழ்கிறீங்க? அவங்க வாழ்க்கையை நீங்கள் ஏங்க வாழ்கிறீங்க? எனக்கு ஒன்று தெரியும், இன்னொருத்தருடைய வாழ்க்கைக்காய் நான் அழைக்கப்பட்டவள் அல்ல. நான் யாருடைய வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும் அப்படின்னு சொன்னான், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுகிற கர்த்தர். ஹாலலூயா! எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய இரண்டாவது மகனை வந்து ஸ்கூலில் கொண்டு ஜாயின் பண்ணி விட்டுட்டு வெளியில் வரும்போது, இந்த ஸ்டேன் ஸ்கூலில் வெளியே வரும்போது, எனக்கு தெரிந்த ஒரு பழக்கமுள்ள ஒரு பிரதர் என்னிடத்தில் வந்து கேட்டார், பிள்ளைகள் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், சமச்சீரில் அவங்கள அவனை போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் திடீர்னு, என்ன பாஸ்டர் போய் சமச்சீரில் போட்டிருக்கிறீங்க, நீங்கள் வந்து அது என்ன ஐசிஎஸ்சியில் போட்டுக்கலாம் இல்லை? நான் வந்து ஐசிஎஸ்சியில் படிக்கிற பிள்ளைகளை வந்து கண்டிப்பாக குறைவாக தவறாக சொல்லலை. நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், பிரதர் அவன் வளர்ந்ததுக்கு பிறகு எப்படியாவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு தான் அவனை வளர்த்துறேன். அவனை படிக்க வைக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு சொன்னால், இங்கிலீஷும் தமிழும் அவனுக்கு ஒழுங்காக வாசிக்கிறதுக்கு பைபிள் வாசிக்க தெரியணும். அவன் ஒழுங்காக பைபிள் வச்சுட்டு ஊழியம் பண்ணுறது தான் என்னுடைய நினைப்பு, டார்கெட். ஓகே, அவ்வளோதான். அந்த மாதிரி அதுக்காக தான் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டுருக்கிறேன். ஐசிஐசியில் படிக்கிறதுல நல்ல பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ ஆகும், பிள்ளைங்க தடுமாற மாட்டாங்க. ஆனால் சமச்சீரில் அப்படி கிடையாது, இங்கே ஒரு பாடம் வெளிநாட்டில் வேறு ஒரு பாடமாக இருக்கும். அப்போது எனக்கு மனசுக்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது என்னென்னா, என் பிள்ளைய இந்த இடத்துல படிக்க வைக்கிறது சமச்சீர், எல்லார் ஐசிசிக்கு தனி கேட்டு, ஐசிசிக்கு தனி யூனிஃபார்ம், ஐசிசிக்கு தனி டைம். ஒரே ஸ்கூல்ல ரெண்டு கெத்து, ஒன்று சமச்சீர். அந்த சமச்சீர் பிள்ளைங்க போகும்போது பரிதாபமாய், ஐசிசி பிள்ளைங்க போகும்போது நிறைய அம்மா அப்பாவுக்கு இந்த ரெண்டையும் இப்போ செலக்ட் பண்ணும்போது தனக்கு பணம் இருக்கோ இல்லையோ அந்த கவலை இல்லை, தன்னுடைய பிள்ளைகளை எதுக்கு படிக்க வைக்கிறோம் அதுவும் இல்லை. இவங்களுக்கு இப்போ என்ன தெரியுமா, அவன் அந்த கேட்டு வழியாக போகிறான், அவனுக்கு மஞ்சள் கலர் டிஷர்ட்டு, எனக்கு காக்கி டிஷர்ட்டு, அதனால காக்கி டிஷர்ட்டுன்னும் போது டிரைவர் மாதிரி இருக்கும், மஞ்சள் கலர் டிஷர்ட்னா பெரிய பெருமையாக இருக்கும், அதனால இந்த கேட்டுக்கு விட வேண்டாம், எந்த கேட்டுக்கு விட்டுடலாம் சொல்லுங்க. இந்த புத்தியை நான் என்ன பண்ணேன்? ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படி இருந்தா எப்படி? எனக்கு என்ன தேவையோ, எனக்கு என்ன முடியுமோ, எனக்கு என்ன கர்த்தர் நியமித்திருக்கிறாரோ அது எனக்கு மிகவும் ஆசீர்வாதமானது, சந்தோஷமானது.
நான் ஒரு 85 இயர்ஸ் 90 இயர்ஸ் இந்த உலகத்தில் வாழ போகிறேன், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்தை மனரமியமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு இருக்கிற பலத்தில் நான் ஓடுனேன்னாலே போதும், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 7 கொஸ்டின் கொடுத்தாலும் கேட்டிருக்கிறது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், 5 பதில் எழுப்பினீங்க, பதில் எழுதுனீங்கன்னா நீங்கள் சரியான ஸ்டூடெண்ட். 7 தெரியும்னு 7 பதில் எழுதிங்கன்னா நீங்க முந்திரி கொட்ட ஸ்டூடெண்ட். இப்போ நீங்க இப்போ டிசைட் பண்ணீங்க, எந்த ஸ்டூடெண்ட் டிசைட் பண்ணீங்க? நமக்கு அப்படி கிடையாது, நமக்குள்ளது மட்டும் செய்யக்கூடாது, எல்லாத்தையும் இழுத்து போட்டு. இல்லை, சாதனை தான், சந்தோஷம்தான், ஆனால் சிலதை நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா தாங்கி கொள்ள முடியாது. உங்களுக்கு மிஞ்சின பாரத்தை நீங்கள் கையில் எடுக்க முடியாது. இந்த உலகத்திலே ஆண்டவர் உங்களை போட்டியாளர்களாய் வைக்கவில்லை. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க போட்டியாளர்கள் கிடையாது. நல்லா சொல்லுங்க, நீங்க போட்டியாளர் கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய விசுவாசிங்க யாராக தான் இருக்கிறீங்க? வெளியே போட்டியாளராக இருக்கிறது கூட பரவாயில்லைங்க, எங்க சர்ச்சுக்குள்ள கூட போட்டியாளருங்க. சர்ச்சு இது யாருக்கு? இந்த கண்ணப்பனார் பக்கத்தில் ஒரு வீட்டில் குடியிருக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரரு கார் வாங்கிட்டார்னு எங்கள் எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுத்தாரு. நானும் சந்தோஷமாக போய் பிரதருக்கு கை கொடுத்துட்டு, பிரதர் சூப்பர் பிரதர், கார் வாங்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படி ஒரு இந்து மனிதர் தான். நான் உங்களுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணுறேன்னு ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன். என் பக்கத்து வீட்டுக்காரர் மேலே வீட்டில் ஒருத்தர் கூடியிருந்தார், அவரும் வந்தார். அவர் வந்த உடனே அந்த காரை சுற்றி முற்றி வித்தியாசமாக பார்த்தார். அந்த வீட்டில் உள்ள அம்மாவும் வித்தியாசமாக பார்த்தாங்க. போகும்போதே கையில் 2 கிள்ளு கொடுத்து, பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், அவெல்லாம் கார் வாங்கிட்டான். இந்த அம்மா அப்படியே துரியேற்றிட்டே போயிட்டாங்க. இவர் அப்படியே கை கட்டுன அப்படியே போயிட்டே இருந்தார். 24 மணி நேரம் ஆகல, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மாருதி 800 வீட்டுக்கு முன்னாடி நிற்குது. வாங்கிட்டார் காரை. அடுத்த நாள் காலையில் அவர் ஸ்வீட் கொடுக்குறாரு, நாங்கள் கார் வாங்கிட்டோம் அப்படின்னு. ஆனால் என்ன கார் வாங்கிட்டார்னா ஓட்ட கார் வாங்கிட்டார். இப்போ என்ன எப்படி அந்த இப்போ அவசரப்பட்டு வாங்கினா ஓட்ட கார் தானே வாங்க முடியும். நீங்கள் இந்த ஒரு பொருளை அங்கே வச்சா மழை அடித்ததுக்கப்புறம் இந்த மழை தண்ணியெல்லாம் அதுக்கு மேலே படும் பாருங்க. உண்மையிலே அந்த வீடை நான் காலி பண்ணும்போது நான் ஃபோட்டோ கூட எடுத்தேன். என்ன தெரியுமா, இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு உங்களுக்கு சொல்லணுன்றக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். என்ன ஃபோட்டோ தெரியுமா, அந்த காரனுடைய டயரில் வேறே பிடிச்சிருச்சு. அவர் இவங்க ஓட்ட முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 நாளில் எடுத்துகிட்டு போனார். போன கடை 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 அப்படி சத்தம். அன்னைக்கு நிறுத்தின காரு அடியில் அடியில் அது வந்து வேறு பிடிக்குது, மரமெல்லாம் வளருது. இல்லை நான் சொல்கிறேன், எதுக்குங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த வெட்டி பந்தா? இதுக்கு எதுக்கு இந்த வெட்டி பந்தா? அவங்க வாழ்க்கையை நான் வாழ வேண்டாம், அவங்க ட்ராக்கில் நான் ஓட வேண்டாம். எனக்கு போட்டியாளர்னு இந்த உலகத்தில் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க, நான் கற்றுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு முன்னோடி நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு மோட்டிவேஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக எனக்கு போட்டியாளர்னு ஒருத்தர் இந்த உலகத்தில், தம்பி வாலிப தம்பி தங்கச்சி, உன்னை ரொம்ப அன்பாக சொல்கிறேன், நீ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழணும், நீ ரொம்ப ரிலாக்ஸாக வாழணும், நீ சந்தோஷமாக வாழணும். நீ அப்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறவன். இந்த அதுக்காக தான் ஆண்டவர் உன்னை அவ்வளோ தூரம் படைச்சிட்டு உன்னை எப்படி ஆண்டவர் நடுக்காட்டில் உன்னை விட்டுருவாரு? எப்படி உன்னை ஸ்ட்ரெஸ்ஸோடு வாடுற மாதிரி, நீ எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணும், நீ எதுக்கு நான் சாகணும்னு ஆசைப்படணும், ஒன்றுமே கிடையாது. நீ எப்படி வாழணும் அப்படின்னு, இந்த யாரும் எனக்கு போட்டியாளர்கள் இல்லை அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழ்வீங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாய் வாழ்வீர்கள். ஹல்லேலூயா. கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எங்கள் ட்ராக்கு, எங்களுக்கு கொடுத்துருக்கிற பாதை, எங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த பாதையில் நாங்கள் ஓடுவதற்கு, எங்கள் பிள்ளைகளை அதில் வளர்த்துறதற்கு கர்த்தர் நிறைய பேருக்கு அந்த கிருபையை தருகிறார். ஜெபிக்க ஜெபிக்க அந்த கிருபையை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. ஸ்தோத்திரம். ஆமாம், வேகமாக உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன், ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடறேன். சொல்லுங்கள் பா, நம்பர் முதலாவதாக ஆதியாகும் நீங்கள் 36 ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இந்த நம்முடைய ட்ராக்கில் நம்மளை ஓடாமல் நம்மளை இழுக்கிற சத்துருடைய முதல் முயற்சி வாசிக்கலாமா?
ஆதியாகமும் 39 அதிகாரத்தில் 1 வசனத்தை வாசிக்கலாம். யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாய்களின் அதிபதியுமான போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலக்கி வாங்கினான். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானனுடைய வீட்டிலே இருந்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் யோசேப்பிற்கு என்று ஒரு வழியை, ஒரு பாதையை, ஒரு ட்ராக்கை ஆண்டவர் வந்து நியமிச்சிருந்தார். அவனுடைய இஷ்டப்படி அல்ல, அவனுடைய விருப்பப்படி அல்ல. அவர் அந்த யோசேப்பு வந்து சொப்பனத்தை பார்க்கும்போது அவன் தன்னுடைய மைண்டில் அவன் ஒரு ட்ராக்கை ஃபிக்ஸ் பண்ணான். இல்லை, எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்குது, எங்கள் அப்பா எனக்கு நல்லா சொல்லித்தராரு, எங்கள் அப்பா கூட நான் இருப்பேன், நான் பரிசுத்தமாக வாழணும், இவங்க எல்லாருக்குமே தலைவன் நான் தான், அதனால தான் ஆண்டவர் எனக்கு சொப்பனத்தை கொடுக்குறாருன்னு சொல்லி யோசேப்பு தனக்கான ஒரு ட்ராக்கை தன்னுடைய மனதில் வச்சுருந்தான். ஆனால் ஆண்டவர் அது இல்லை, உனக்கு இந்த ட்ராக் இல்லைப்பான்னு சொல்லி அவனை, அவன் அறியாத தேசத்தில் ஆண்டவர் வந்து அவனை எகிப்து தேசத்தில் கொண்டு போகிறார். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து உங்களுக்காக நீங்களே ஒரு பாதையை, ஒரு ட்ராக்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படியெல்லாம் நான் படிக்க போகிறேன், இதெல்லாம் நான் படித்து முடிப்பேன், இந்த இடத்துல போவேன், இந்த படிப்பை இந்த காலேஜில் படிப்பேன், இதை இந்த ஸ்கூலில் படிப்பேன், இது முடித்தவொடனே ஒரு வேலைக்கு போயிடுவேன், இது முடித்தவொடனே நம்முடைய கேரியரை வந்து இப்படியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுடைய இருதயத்துக்குள்ளே பல யோசனையோடு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கலாம். சிலர் டிராவல் பண்ணி போகிற வழியில அப்படியே வழி என்னமோ கொலாப்ஸ் ஆனது மாதிரி தெரியலாம். ஐயோ பாஸ்டர், உண்மையிலே அப்படிதான், நான் இப்படிதான் ஒரு டிசைன் பண்ணேன், நான் இப்படிதான் என்னுடைய ரோடை போட்டேன், ஆனா என்னமோ தெரியல, அது எங்கெங்கயோ கொண்டு போகுது, எனக்கு கண்ணுக்கு தெரியாம இடத்துல, இது என்னுடைய பிக்சர்லே இல்லை, இது என்னுடைய யோசனையிலே இல்லை அப்படின்னு நீங்கள் ஒருவேளை இந்த ஜபத்துல இருக்கிற யாராவது ஒருத்தர் மன வருத்தத்தோட வந்திருக்கலாம். ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களுக்கான ட்ராக்கை போடுகிறதுனுடைய உரிமை உங்க கையில இல்லை, உங்க பிள்ளைகளுக்கான ட்ராக்கை நீங்க போட முடியாது. ஆனால் ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக போடப்பட்டிருக்கிற அந்த வழி வந்து உங்களுக்கு பிடித்தது போல, நீங்கள் டிசைன் பண்ணது போல, நீங்க நினைச்சது போல இல்லாவிட்டாலும் நாட்கள் வரும்போது, நேரம் வரும்போது, யோசேப்பை எகிப்து தேசத்தில் கர்த்தர் தலைவனாய் மாற்றினது போல கண்டிப்பாக உங்களுடைய வழியினுடைய முடிவிலே, உங்களுடைய லைனுடைய முடிவிலே, உங்க பாதையினுடைய முடிவிலே நீங்கள் அதிசயத்தை காண்பீர்கள். ஆண்டவருக்கு தெரியும், நம்முடைய வழிகள் நமக்கு தெரியாது. அதைத்தான் யோபு சொல்லும் போது சொல்றான், நான் முன்னாடி போனாலும் அவர் இல்லை, நான் பின்னாடி கிரியை செய்து நான் அவரை காணேன், நான் பரிசுத்தமா வாழ்ந்தா நான் ஜெயிச்சிருவேன் நினைச்சேன், நான் இப்படி போனா ஜெயிச்சிருவேன்னு நினைச்சேன், ஆனா என்னமோ தெரியல, இடையில என்ன வழி மாறி விட்டது மாதிரி தெரியுது, என் பாதை எனக்கு தெரியல, என் எதுல நான் கை வச்சாலும் அது எனக்கு வெற்றியா இல்லை. ஆனா நான் நம்புறேன், நீங்கள் அல்ல, ஆண்டவர் உங்களை நடத்துகிறார். இங்க இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் யோசேப்பை போல நடத்துகிறார். பாஸ்டர், நான் நினைச்சது எதுவுமே என் பிள்ளை வாழ்க்கையில நடக்கல, பாஸ்டர் நான் நினைச்சது எதுவுமே என் வாழ்க்கையில நடக்கல. அப்படி மனசு உடைஞ்சு போன ஒவ்வொரு பிள்ளையும் பார்த்து கர்த்தர் கரத்தை பிடிச்சு சொல்றாரு, இல்ல, இந்த வழி உனக்கு மறைவா இருந்தாலும், இந்த பாதை உனக்கு தெரியாததா இருந்தாலும், நீ அறியாத வழியிலே உன்னை நடத்தி கொண்டு போகிற கர்த்தராகிய நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நீ போகும் வழியை நான் அறிந்திருக்கிறேன், நீ போகும் பாதை எனக்கு தெரியும், உங்கள் பிள்ளை போகிற பாதை எனக்கு தெரியும், அந்த வழி எனக்கு மறைவானது அல்ல. ஆனால் இந்த வழியினுடைய முடிவிலே ஒரு பெரிய மகிமையை காண்பீர்கள். நம்புறவங்க கைகளை மேல தட்டி ஆமென் என்று ஆமோதித்து, கர்த்தர் வருகிறார், ஆண்டவர் பார்க்கிறார், அந்த வழியிலே நீங்கள் தோற்று போவது இல்லை. கர்த்தர் அறியாத வழியிலே நம்மை நடத்துகிற கர்த்தர்,
மோசே அப்படித்தான் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தான். எகிப்தனுடைய இடத்துல இருக்கும் போது அவனுக்கு ஒரு பெரிய விஷன் ஒன்று இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்முடைய உயிரை காப்பாத்தி இருக்கிறார், நம்ம கூட பிறந்த எல்லா பிள்ளைங்களும் இறந்து போயிட்டாங்க, நம்ம ஸ்பெஷலா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. உடனே அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை பார்க்கலாம், ஸ்பிரிச்சுவலை தெரிந்து கொண்டான், ஆண்டவரோட நடக்கிறத தெரிந்து கொண்டான். ஐயோ, என் மேல ஒரு அழைப்பு இருக்குது, என் மேல ஒரு பெரிய ஆண்டவருடைய நடத்துதல் இருக்குது, நான் எல்லாரும் மாதிரி உள்ளவன் அல்ல. அந்த விஷனை ஏற்றுக்கொண்டு ரொம்ப சாட்சியாய் வாழ்ந்தான். அதனால தான் ஒரு எகிப்தியன் எபிரேயனை அடிக்கும் போது அவனுக்கு ரொம்ப கோபம் வருது. அதனால அங்க இருக்கிற எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தான். ஆனா திடீரென்று வேதம் சொல்லுது, அவன் இப்படிதான் போய் இப்படி போய் இப்படி போய் ஜனங்களை மீட்டு கொள்ளுவேன்னு நினைச்சாலும் அந்த ட்ராக்கு திடீர்னு சேஞ்ச் ஆகி இப்ப அவன் அறியாத ஒரு இடத்துல அவன் போக நினைக்காத, அவன் டிசைன் பண்ணாத ஒரு இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் 40 ஆண்டுகள் அவனை டிராவல் பண்ண வைக்கிறார். ஆனாலும் அந்த 40 ஆண்டுகள் முடிஞ்சு கத்தர் மறுபடியும் அவனை எங்கே கொண்டு வர்றாருன்னா, அவனுக்காக அவன் யோசித்த அவன் நினைப்பதை காட்டிலும் அந்த ஆச்சரியமான அந்த வழிக்கு மறுபடியும் அவனை கொண்டு வந்து அவனுடைய நினைவை அல்ல கத்தர் நினைத்த நினைவை நிறைவேற்றினது போல நான் நம்புகிறேன். இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே நிறைய பேரை கத்தர் மறுபடியும் அந்த ட்ராக்குக்குள்ளே கத்தர் கொண்டு வருவார். தூரத்தில் போன உங்களை கொண்டு வருவார். திசை திருப்பினவர் அவர். உங்களை ஏதோ ஒன்றை கற்றுக் கொள்வதற்காக தான் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அந்த ட்ராக் என்னுடையது அல்ல, அதிலே ஏன் நான் பிரயாணம் பண்ணுகிறேன், அதுல நான் ஏன் போறேன், என் பிள்ளை அதுல எதுக்கு கடந்து போறான். கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல அந்த இடத்துல நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று உண்டு, அந்த இடத்துல நீ விட்டு கொடுக்க வேண்டிய ஒன்று உண்டு, அந்த இடத்துல உருவாக்க வேண்டிய ஒன்று உண்டு, அந்த இடத்துல உனக்கு நான் சொல்லித்தர வேண்டிய ஒன்றை வைத்து நான் சொல்லி தந்து மறுபடியும் உனக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்திலே உன்னை கொண்டு வருவேன், உன்னை பயன்படுத்த செய்வேன். அன்றைக்கு நான் கர்த்தர் மாறாதவர் என்கிறதை ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் அறிகிற ஒரு காலத்தை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இப்போ இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில திடீரென்று அவன் இப்ப அறியாத ஒரு வழி அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. பார்வோனுடைய வீட்டுக்கு போறான். சரி, ஏற்கனவே நம்ம வழி மாறிட்டோம், அவ்வளவுதான், நம்ம வழி மாறி வந்துட்டோம், இனி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சும் போது ஒரு அந்த மனுஷனுடைய போத்திபாருடைய மனைவி, வேதம் சொல்லுது அவன் போய் கொண்டிருக்கிற அந்த பரிசுத்த ட்ராக்கை விட்டு அவனை திசை திரும்ப பண்ணுவதற்கு அவனோட பேசுறாங்க. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், 1, முதலாவதாக உங்க ட்ராக்கை வந்து சத்துரு மாற்ற முடியாது, பிசாசு மாற்ற முடியாது, பிசாசு கையில் கற்றுக் கொடுக்க மாட்டார். ஆனால் சிலர் போக வேண்டிய அந்த ட்ராக்கை யார் மாற பண்ணினது அப்படின்னு சொன்னால், சில மனிதர்களுடைய அன்பிற்கு, சில மனிதர்களுடைய பாசத்திற்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களே ஆனால் சில மனிதர்கள் உங்களை என்ன பண்ணிடுவாங்கன்னா, உங்கள் ட்ராக்கை மாற்றி உங்களை வித்தியாசமான இடத்திற்கு கொண்டு போவார்கள். நீ வாலிப தம்பிங்க ஜாக்கிரதையா இரு, தங்கச்சிங்க ஜாக்கிரதையா இரு. ஆண்டவர் உனக்கு ஒரு லட்சியத்தை வச்சிருக்கிறார், ஆண்டவர் உனக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஆனால் யாரோ ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் இடையில புகுந்துட்டாங்கன்னா, அவங்க கட்டுக்குள்ளே நீங்கள் விழுந்துட்டீங்கன்னா, அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, உங்களுடைய பாதையை விட்டு இன்னொரு பாதையிலே உங்களை பிரயாணிக்க பண்ணுவார்கள். ஆண்டவரா உங்களை நடத்திட்டு போகிற பாதை கடினமாக இருந்தால் கூட அங்கே கர்த்தருடைய கரம் உங்களை தேற்றும், அங்கே ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார், உங்கள் உயிருக்கு எந்த சேதமும் வராது, உங்களுடைய ஊழியம் எந்த விதத்திலும் தடைபடாது. ஆனால் மனிதர்களால் உங்களுடைய ட்ராக்கு மாற்றப்படுமானால் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரனுடைய மகன், பாஸ்டருடைய பையன், அவனுடைய திருச்சபையிலே கூட்டம் நடத்துவதற்காக நான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த எல்லாருமே அந்த இடத்துல இருந்தாங்க. அந்த சர்ச்சில் இருக்கிற மூப்பருடைய பிள்ளைகள் இருந்தாங்க, அந்த சர்ச்சில் இருக்கிற நிறைய வாலிபர்கள் இருந்தாங்க. ஒருத்தங்க ஒரு 15 பேர் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்க, ஒரு 10 பேர் குயரில் இருக்கிறாங்க, ஒரு 5 பேர் மீடியாவில் இருக்காங்க. எல்லாரும் நிறைய வாலிப பிள்ளைங்க அங்கும் இங்கும் ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க.
ஆனால் இந்த பையன் மட்டும் எதுவுமே செய்யலை. என்னை கூப்பிட்டு போகிறதுக்கும் இன்னொரு வாலிப தம்பி வந்தான், என்னை கொண்டு போய் விடுறதுக்கும் இன்னொரு வாலிப தம்பி வந்தான். அப்போது சாப்பிட்ற நேரத்தில் பாஸ்டர் வந்து அந்த பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இது என்னுடைய அவனுடைய பேரை சொல்லி, இது என்னுடைய மூத்த பையன் அப்படின்னு சொன்னார். அப்படியா, நான் அவனை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொன்னேன். ஆமாம், இங்கே தான் இருந்தேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னான். சரி, அவனை வந்து இந்த ப்ரேயர் முடித்த உடனே தனியாக கூப்பிட்டு போய், என்னடா உன்னை இங்கே எங்கேயுமே நான் பார்க்கல, நீ பாஸ்டருடைய பையன் நான் நினைக்கவே இல்லை, நீ என்னாச்சு, நீ உள்ளே இல்லையே, நீ எதுலேயுமே இல்லையே, நீ தனியாக இருந்தியா, நீ ஏதோ வேலையில் இருந்தியா, ஏதோ பொறுப்பு பாஸ்டர் கொடுத்தாரா? உடனே அவன் அப்படியே கண்ணீர் விட்டு அழுதான். பாஸ்டர், நான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய தகுதியை நான் இழந்துட்டேன், நான் தான் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும், நான் தான் இதெல்லாம் செய்யணும், நான் தான் முன்னாடி இருந்து பார்க்கணும், ஆனால் ஒரு சொற்ப மதியினம் என்னுடைய வாழ்க்கையில் திடீரென்று எங்கள் சர்ச்சிலேயே இருந்ததுலேயே ஒரு பொண்ணு அவள் வந்தாள், என் கூட பேச ஆரம்பித்தா, என் கூட நிறைய ஷேர் பண்ண ஆரம்பித்தா, வசனத்தை குறித்து ஷேர் பண்ண ஆரம்பித்தா, நான் ரொம்ப நெருக்கமாக பழகினேன், நான் நிறைய பேசினேன், நான் நிறைய இது பண்ணேன். அப்போ எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு சொன்னார், இல்லை நீ எல்லாரையும் கவனிக்கிறது மாதிரி அவங்கள்ட்ட இல்லை, நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, நீ தலைவன், நீ அப்படி இருக்கக்கூடாது, நீ முக்கியமானவன், நீ அப்படி செய்ய முடியாது, நீ கொஞ்சம் மாறுபடு, எல்லாரும் நமக்கு ஒன்று தான், நீ எல்லார்ட்டையும் பேசினா தப்பு இல்லை, ஒருத்தட்ட மட்டும் பேசினா அது தப்பாக போயிடும். எங்கள் அப்பா எவ்வளோ சொன்னார், ஆனால் எங்கள் அப்பாவுடைய வார்த்தையை நான் கேட்கல. அப்புறம் கடைசியில் அந்த பிள்ளையை நான் மேரேஜ் பண்ணணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். நானாக விருப்பப்படலை, ஆனால் சூழ்நிலை என்னை கொண்டு போய் அங்கே நிற்க வச்சிருச்சு. என்னால் அதை மறுக்கவே முடியல, எங்கள் அப்பாவால் மறுக்கவே முடியல, யாராலையுமே மறுக்க முடியல. ஆனால் இப்போது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனால் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு பர்சன், ஒரு நபரை என் வாழ்க்கையில் இடம் கொடுத்ததுனால நான் போயிட்டு இருக்கிற அந்த ட்ராக்கை விட்டு என்னை அப்படியே திசை திரும்ப பண்ணி இப்போ நான் எல்லாவற்றையும் இழந்து என்னுடைய வழி பாதையிலே மூடப்பட்டது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு முன்னாடி போக முடியல, எனக்கு பின்னாடியும் வர முடியல. எங்கள் அப்பா என்னை பார்த்து, டெய்லி என்னை பார்த்து துக்கப்படுறாரு. எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய பேரை கொண்டு வந்தேன்னு எனக்கு வருத்தமாக தான் இருக்குது, எனக்கு ஒன்றுமே செய்ய முடியலைன்னு அந்த சகோதரன் ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ நான் சொன்னேன், சரி பரவாயில்ல பரவாயில்ல, ஆண்டவர் வந்து புது வழியை உண்டு பண்ணுகிறவர், ஆண்டவரால் அவனுக்கு ஒரு புது ட்ராக் அமைச்சு கொடுக்க முடியும். குயவனுடைய கையில் அவருடைய அவர் செஞ்சுட்டு இருந்த பாத்திரம் கெட்டு போயிடுச்சு, உடனே கெட்டு போயிடுச்சுன்ன உடனே அந்த பாத்திரத்தை தூக்கி அவர் போட்டுறல, சரி அவர் வேற ஒரு பாத்திரமாய் வணைந்து கொண்டார். ஆண்டவர் உனக்கு அந்த விஷன் இல்லைன்னா இந்த ஒரு இன்னொரு விஷனாவது உனக்கு கத்தர் தருவார், நீ வாழலாம், நீ ஜெயிக்கலாம் அப்படின்னு அவனுக்கு ஆறுதல் சொன்னேன். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சில மனிதர்களுடைய அன்பு, சில மனிதனுடைய பாசம், சில மனிதர்களுடைய அரவணைப்பு, சில மனிதர்களுடைய தட்டி கொடுத்தல் உங்களை அழகாக உங்களுடைய ட்ராக்கை விட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கிற ஏதோ வாலிப தம்பி இடத்துல தங்கச்சி இடத்துல கத்தர் பேசுகிறார், மகளே நீ தாயின் கருவிலே உருவாகும் முன்னே தெரிந்து கொள்ளப்பட்டவள், ஆண்டவர் உன் மேலே வச்சிருக்கிற விஷன் ரொம்ப பெருசு, ஆண்டவர் உனக்காக வச்சிருக்கிற வழி ரொம்ப பெருசு. இன்னைக்கு நீ இருக்கிற நிலைமை அல்ல, இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் அல்ல, இன்னைக்கு உன்னை நிறைய பேர் சாதாரணமாக பார்க்குறாங்க, இன்னைக்கு உன்னை நிறைய பேர் சின்ன பிள்ளையாக பார்க்குறாங்க, உன்னை இன்னைக்கு நிறைய பேர் பேதையாக பார்க்குறாங்க, ஆனால் கர்த்தர் உன் மேலே ஒரு பெரிய நோக்கத்தையே வச்சிருக்கிறாரு, கர்த்தர் உன் மேலே ஒரு பெரிய விஷனையே வச்சிருக்கிறாரு, கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் சிம்பிளாக இல்லை, கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் ரொம்ப பயங்கரமான காரியத்தை இதுவரையிலும் உன்னுடைய வம்சத்தில் உன்னுடைய குடும்பத்தில் யாருமே செய்ய முடியாததை உன்னை கொண்டு செய்யணுன்றதுக்காக ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய வழியை வச்சிருக்கிறாரு. இது சாதாரணமானது தான், ஆனா ஆண்டவர் உன்னை கொண்டு வச்சிருக்கிற விஷன் அது காடுகளை மலைகளை தாண்டி லட்சங்களை ஆதாயப்படுத்துகிற அந்த விஷனை கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிறாரு. கர்த்தர் நீ பிறக்கும் போதே உன்மேல் வைத்திருக்கிற நோக்கம் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. ஆனா சத்ரு எப்படியாவது உன் ட்ராக்கை விட்டு உன்னை வெளியே கொண்டு வரணும், உன்னை திசை திருப்பணும், அந்த வழியை அடைக்கணும். நீ அப்படி செய்யக்கூடாதுன்னு ஏதோ ஒரு சில நபர்களை உங்க வாழ்க்கையில் அனுப்பிட்டே இருக்கிறான். பிரதர் உங்களுக்கு தான், பிரதர் சிஸ்டர் உங்களுக்கு தான், சிஸ்டர் உங்க குடும்பத்தை கொண்டு ஆண்டவர் என்னென்னமோ செய்ய நினைக்கிறாரு, ஆனா அந்த ஒரு பர்சன் மூலமா உன்னுடைய ட்ராக்கே மாற்றப்பட்டு நீ ஒன்னும் செய்யாம இருக்கிறதுக்கு சத்துரு முயற்சி எடுக்கிறார். ஆண்டவரிடத்துல ஒன்னு மட்டும் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை, எந்த மனிதர்களும் என் வாழ்க்கையை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா எனக்காய் கத்த நியமித்திருக்கிற அந்த பாதையிலிருந்து என் ட்ராக்கை தவற பண்ணவே கூடாது. கைகளை அசைத்து ஒரு காலையிலேயே சொல்ல கவனிங்க,
இப்போ சொன்னால் கூட அம்மா கண்டிப்பாக கஷ்டப்பட மாட்டாங்க. நான் ஊழியத்தில் ஆரம்ப ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஊழியத்தை ரொம்ப நேசித்த அம்மா, என்ன மீட்டிங் நடந்தாலும் அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு ஏதாவது ஒரு இந்து நம்பர் ஏதாவது ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து அந்த ஊழியத்தை காமிச்சு அதற்கான தேவைகளுக்கான அந்த உதவி அவங்க செஞ்சிருவாங்க. அவ்வளவு நேசிக்கிறவங்க. ஆனால் அவங்க எங்கிட்ட வச்ச ஒரே டிமாண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க மகளை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட் வச்சாங்க. என் பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணணும், என் பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணணும். எல்லா தாய்க்கும் வருகிற ஆசை தான். ஊழியத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நாங்கள் இருப்போம். நான் வந்து கொஞ்சம் பேக் அடித்த உடனே நேரம் எங்கள் அம்மா அப்பாவுடைய நம்பரை சர்ச் பண்ணி எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, ஏன்ப்பா அது நல்ல குடும்பமாச்சே, நீ ஏன்ப்பா இது பண்ணணும், எங்கள் அம்மா அப்பா சொல்ல ஆரம்பித்தேன். அதுலேயும் நான் ஒன்று சொல்ல நினச்சோன்னா, என்னுடைய ஸ்தாபன தலைவர் அவருக்கு ஒரு லெட்டர் போட்டு இந்த மாதிரி பாஸ்டரை வந்து எங்கள் பிள்ளைக்கு தான் கொடுக்கலான்னு நினைக்கிறோம், அது ஒரு முயற்சி எடுத்தாங்க. எங்கிட்டே நேரடியாக வந்து, இல்லை என்னால் நீங்கள் நோ அப்படின்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் ஊழியத்தில் உதவி செய்கிறவங்க அப்போது அந்த நேரத்தில் ஆதரவாய் ரொம்ப ஆதரவாக இருந்த ஒரு குடும்பம், என்னென்னமோ எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நான் டிசைட் பண்ணியிருந்தேன் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, நான் நடத்துகிற திருச்சபையில் இருக்கிற ஒரு பொண்ணை கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு பொருத்தனையை நான் வச்சுருந்தேன். எங்கேருந்து திருமணம் பண்ணாலும் நான் நடத்துகிற திருச்சபையில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் மாதிரி எடுத்திருந்தேன். அதில் உறுதியாக இருந்தேன். இல்லை, நான் அந்த மாதிரி தீர்மானம் எடுத்துருக்குறேன், அதில் நான் உறுதியாக இருப்பேன், கண்டிப்பாக ஆண்டவர் எனக்கு அப்படி வச்சுக்கல அப்படின்னு நான் நம்புகிறேன். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நாட்கள் தாண்டிருச்சு, என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் நிலைப்படுத்தினார். இப்போவும் அவர்கள் எனக்கு தாயாய் தான் இருக்கிறார்கள். எங்கள் பிள்ளைங்க ரெண்டு பேரும் அவங்கள கூப்பிடும்போது அவங்கள அம்மாச்சி பாட்டி அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. அவங்களுக்கு ஒரு பேர பிள்ளைங்க அவங்களுக்கு இருந்தால் எப்படி அவங்கள பார்த்துக்குவாங்களோ அப்படி தான் எங்கள் பிள்ளைங்களையும் அவங்க பார்த்துக்கிறாங்க அவங்க. ஆனால் இப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் தப்பாக டிசைட் பண்ணியிருப்பேன், ஆனால் ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்தினார். உண்மையிலே கரெக்டு தான் பாஸ்டர், கரெக்டு தான். உங்கள் மேலே வச்ச பாசம், உங்கள் மேலே வச்ச அன்பு, உங்கள் மேலே வச்ச மரியாதை, உங்கள் பின்னாடி இருந்து உங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யணும்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் ஆண்டவர் வேறு ட்ராக்கை உங்களுக்கு வச்சுருக்காருன்றதை இப்போ தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இல்லை என் பொண்ணு இல்லை, இப்போ உங்களுக்கு அமைஞ்ச வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கைன்றதை இப்போ நான் உணர்ந்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இன்றைக்கி இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில மனிதர்கள் வந்து ஏதோ ஒன்றை பேசி ஏதோ ஒன்றை சொல்லி நீ உனக்கு இருக்கிற விஷன், உனக்கு இருக்கிற தரிசனம், உனக்கு இருக்கிற ட்ராக்கை அப்படியே சீர்குலைத்து உன்னை திரும்பி போக பண்ணும்போது நீங்கள் ஒன்று மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த மனிதனும் எனக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற ட்ராக்கில் வராதபடி கர்த்தரனை கிருபையாய் பாதுகாத்து கொள்ளுவாராக. ஹல்லேலூயா. யாருமே ஆண்டவர் எப்படி இந்த மனுஷனை உலகத்தில் உண்டாக்குனதற்கு பிற்பாடு சகலத்தையும் மனுஷனை கொண்டே ஆண்டவர் செய்கிறது போல, சத்ருவும் உங்கள் வாழ்க்கையை சீர்குலைக்கிறதுக்கு நிறைய காரியங்களை மனுஷன் மூலமாக தான் செய்வான், மனுஷன் மூலமாக தான் செய்வான். பி கேர்ஃபுல். யாரோ ஒருத்தரத்தில் ஆண்டவர் பேசுகிறாரு, உன் வழி இதுவல்ல, அவன் பின்னாடி போகாத, அவன் பின்னாடி போகாத, அவன் பின்னாடி போகாத, அவன் பின்னாடி போகாத. அது ஒரு பெரிய பாதாள குழி, அது ஒரு பெரிய பாதாள குழி. அது உன்னை நரகத்தில் கொண்டு போய் விட்டுரும், அது உன்னிடத்திலிருந்து உன்னுடைய வல்லமையை உறிஞ்சிரும், அது உன்னுடைய அபிஷேகத்தை உன்னை விட்டு எடுத்துரும், அது உன்னுடைய விஷனை உன்னை விட்டு எடுத்துரும். கர்த்தர் உன்னை கிருபையாய் காப்பாற்றுவாராக. கைகளை எல்லாரும் மேலே உயர்த்தி, எந்த மனிதனும் ஏசப்பாட்ட சொல்லுங்க, உங்களுக்காக மட்டும் இல்லை உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நிறைய பிள்ளைங்க உங்கள்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணலை, பிரதர் சிஸ்டர் ஷேர் பண்ணலை, அம்மா அப்பா ஷேர் பண்ணலை, வாலிப தங்கச்சி தம்பி நீ யார்கிட்டையுமே ஷேர் பண்ணலை. இன்னைக்கு நீ எல்லாத்தையும் உங்கள் அம்மா அப்பா கிட்ட அப்புறம் சொல்லுவேன், ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் நீ ரொம்ப நாளாக மறைச்சிட்டே இருக்க, நீ ரொம்ப நாளாக மறைச்சிட்டே இருக்கிற. இப்படி ஒரு பிள்ளையை நான் பார்த்தேன், இப்படி ஒரு பையனை நான் பார்த்தேன், அது சரியா தப்பான்னு யார்கிட்டையுமே கேட்கல. நீயா ஒரு முடிவு எடுக்கிற, நீயா ஒரு யோசனையில் இருக்கிற, நீயா ஒன்று திங்க் பண்ணுற. ஆனால் ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார்,
உன் நினைவு என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. சத்துரு தான் அப்படிப்பட்ட மனிதர்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துகிறான். ஆண்டவரை குறிச்ச நம்பிக்கை உன்னிடத்திலிருந்து எடுத்து போடுவான், விசுவாசத்தை உன்னிடத்திலிருந்து எடுத்து போடுவான். உனக்குள்ள நிறைய சந்தேகங்களை விதைப்பாங்க, நீ ரொம்ப ஜாக்கிரதையாயிரு. இல்ல, அவர்களை உன் வழிக்குள்ள நீ விடக்கூடாது, அவங்க உன் வழியா வரக்கூடாது. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அவங்க யாரா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு நன்மையா இருக்காது, அது நன்மையா இருக்காது. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அப்படிப்பட்ட மனிதர்கள் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வர வேண்டாம், என் கணவனாருடைய வாழ்க்கையில வர வேண்டாம், என் மனைவியினுடைய வாழ்க்கையில வர வேண்டாம், என் வாழ்க்கையில வர வேண்டாம். சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க முழு பலத்தோட. எல்லாரும் இந்த காரியத்திற்காக ஜெபிக்கணும். பிள்ளைகள் இருக்கிறவர்கள் ஸ்பெஷலா பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்நிய நுகத்துல என் பிள்ளை பிணைக்கப்பட கூடாது, துஷ்டன் என் பிள்ளை வழியாய் கடந்து வரக்கூடாது. ஆண்டவரே, எங்களை காத்து கொள்ளுகிறவர், எங்களுடைய குடும்பத்தை காத்து கொள்ளுகிறவர், இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால எங்களுடைய பாதையை விட்டு வழி விலக பண்ண போகிற அந்த நபர்களை கர்த்தர் இப்பொழுது பிரிப்பீராக, ராஜா பிரித்தெடுப்பீராக. ஹல்லேலூயா. நம்பர் ஒன், நீங்க மறந்துடக்கூடாது. ஸோ மறந்துடக்கூடாது, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விஷனை விட்டு உங்களை பிரிக்கிறதுக்கு, உங்கள் ட்ராக்கை விட்டு உங்களை சேஞ்ச் பண்ணுறதுக்கு சத்துரு கையாளுகிற முதல் ஆயுதம் என்ன அப்படின்னா, உங்கள் மேலே பாசமாக இருக்கிற சில மனிதர்கள் தான். எத்தனையோ பேரை சொல்லலாம், ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னுடைய ஊழிய அனுபவத்தில் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை எனக்கு முன்னாடி இருக்குது. ஏன் பிரதர் அவ்வளோ செஞ்சுட்டு இருந்தீங்களே, என்ன பிரதர் ஆச்சு? இல்லை பிரதர், இல்லை பிரதர், இல்லை பிரதர், அவ்வளோதான். சில நேரத்தில் சிலர் மட்டும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டு நுழைஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன், மறுபடியும் அந்த வாழ்க்கையை நீங்கள் தொடரவே முடியாமல் போயிடும். அப்படியே அழகாக அவங்கள டேன் பண்ணி கூட்டிருப்பாங்க. யூத்தில் இன்சார்ஜாக இருந்த எத்தனை பிள்ளைங்க, யூத் மீட்டிங் நடத்தின எத்தனை பிள்ளைங்க, சர்ச்சில் ஊழியக்காரராக இருந்த ஊழியக்காரருடைய பிள்ளைங்க எத்தனை பேர், மூப்பருடைய பிள்ளைங்க எத்தனை பேர், தங்களுடைய வழிகளில் யாராவது ஒருத்தர் குறுக்க பிடிச்சி அவங்கள இழுத்ததுனால போக வேண்டிய விஷயம் அடையாமல் எத்தனை பேர் பின்னாடி வந்தாங்க தெரியுமா? மகளே, இன்றைக்கி ஆண்டவர் உனக்காக பேசுகிறார். உன் மேலே ஆண்டவர் ரொம்ப பாசம் வச்சுருக்கிறார். மகனே, உன் மேலே ஆண்டவர் ரொம்ப பாசம் வச்சுருக்கிறாரு. இல்லை, அது மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைக்காத. ஆண்டவர் உன்னை குறித்து வச்சுருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. ஆண்டவர் உன்னை குறித்து வச்சுருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. உன் நினைவு அவர் நினைவு அல்ல, எனக்கு நீங்கள் போதும் ஆண்டவரே, நீங்கள் நியமித்தது எனக்கு போதும் ஆண்டவர். அது அழகாக இருந்தாலும், அசிங்கமாக இருந்தாலும், அது குறைவாக இருந்தாலும், நிறைவாக இருந்தாலும், உங்கள் ட்ராக்கில் உங்கள் கூட ஓடுறதற்கு எந்த குதிரை தேவைன்னு உங்களுக்கு தெரிகிறத விட என் தகப்பனுக்கு நன்றாய் தெரியும், ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். நிச்சயமாகவே அது உனக்கு கர்த்தர் செய்வார், கர்த்தர் அதை உனக்கு மீட்டு தருவார், கர்த்தர் உன்னை அந்த இடத்துல வைப்பார். அது எவ்வளோ பெரிய சூழ்நிலைகளாக இருந்தாலும் அதை கர்த்தர் மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. நம்பர் டூ, இரண்டாவதாக நம்முடைய ட்ராக்கிலிருந்து நம்மளை பிரிக்கிற இரண்டாவது மிகப்பெரிய சக்தி, வேகமாய் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 15 இரண்டாவது வசனம், மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்தில் நின்று கொண்டு எவனாயிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்டான். அவன், உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒன்று கடந்த இன்னான் ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாயிருக்கிறது, ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்பர் டூ, ரெண்டாவது, இந்த இடத்துல அப்சலோம் என்கிற மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தர் அவனை எப்படி உண்டாக்கினார் அப்படின்னா, உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் அவனுக்கு என்ன இல்லையா, மாமா பழுதே இல்லை. கவனிங்கள் எல்லாரும் கவனிங்கள், உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பழுதே இல்லாதவன் அப்சலோம். அவனை பார்த்தாலே ஒரு அட்மாஸ்பியர், அவனை பார்த்தாலே ஒரு சந்தோஷம், அவனை பார்த்தாலே ஒரு நல்ல ஒப்பீனியன். கவனிங்க எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் கவனிங்க, நீங்கள் வந்து நிறைய பேர் உங்களை பார்க்கும்போது உங்கள் மேலே ஒரு ஒப்பீனியன் உங்களுக்கு வரணும். அந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கணும். இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னால், சில பிள்ளைகளை பார்த்து நீ ரொம்ப அழகாக ஹேர் கட் பண்ணணும், நீ முடி வெட்டிடு, நீ இந்த மேல் சட்டையினுடைய பட்டனை நீ போட்டுக்கோ, நீ நல்லா அழகு அப்படின்றது வந்து நன்றாக்கி, அழகுன்றது என்ன,
தமிழ்நாட்டுக்காரங்க இந்தியாக்காரங்களுடைய வழக்கத்தின்படி அழகுன்றது என்ன? வெள்ளைன்றது தான் அழகு. நிறைய பேருக்கு வெள்ளையா இருந்தா அழகு, கருப்பா இருந்தா. ஆனா உண்மையான அழகுன்றது வெள்ளை கருப்பு கிடையாது, சுத்தம் தான் அழகு. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, கருப்பா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் சுத்தம் தான் அழகே தவிர கருப்பு வெள்ளை கேக்கு. இங்க எல்லாம் அடிச்சு இப்போ சர்ச்சில் ஃபுல்லா ஒயிட்டை பாக்குறீங்க, நிறைய ஒயிட். இந்த ஒயிட் அழகா? கேட்கல, சத்தமா சொல்லுங்க, ஒயிட் அழகா? ஒரு வாரம் தாண்டி இந்த செவர் முழுக்க பிளாக் அடிக்கிறோம், பிளாக் அழகா? 90 மேல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் யோசிப்பீங்க, 90 கிட்ஸுக்கு கீழே இருக்கிற அந்த 2K கிட்ஸ் இருக்குல்ல, பாஸ்டர் வேற லெவல் பாஸ்டர். நான் கலரு பிளாக் அடிச்சு அந்த லைட்டை கொடுக்குறீங்க பாருங்க, சும்மா உள்ள தியேட்டருக்குள்ள வந்த மாதிரி இருக்கு பாஸ்டர், என்ன எஃபெக்ட்டு? அப்போ வயசானவங்களுக்கு அழகு இல்லை, வயசு குறைஞ்சவங்களுக்கு. அப்போ இப்ப சொல்லுங்க, கருப்பு அழகா வெள்ளை அழகா? ரெண்டுமே, ரெண்டையுமே உங்க கண்ணுல அவ்வளவு வெள்ளைய அடிச்சு வச்சு அங்கங்க அழுக்க வச்சிருந்தா என்னதான் ஒயிட் அடிச்சாலும் அந்த செவரு உங்க பார்வைக்கு என்ன இல்லை. ஆனா கருப்பே அடிச்சாலும் சுத்தமா வச்சிருந்தா கண்டிப்பா அது நமக்கு என்னவாதான் தெரியும். அதனால கருப்பா இருக்கிறவங்க கஷ்டப்படவும் வேண்டாம், வெள்ளையா இருக்கிறவங்க பெருமைப்படவும் வேண்டாம். ஆக மொத்தத்தில் ரெண்டு பேரும் சுத்தமா இருந்தாலே நீங்க என்னதான். அப்போ அழகுன்னு சொல்லும் போது உங்களுக்கு கலர் ஞாபகம் வரக்கூடாது. ஹலோ, அழகுன்னு அழகுன்னு எடுத்தாலே நம்ம ஆட்களுக்கு என்னதான் ஞாபகம் வருது? உண்மைதானங்க. ஆனா கலர் ஞாபகம் வரக்கூடாது, இதுதான் ஞாபகம் வரணும், சுத்தந்தான் ஞாபகம் வரணும். இந்த அப்சலம் வந்து உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பழுதும் இல்லாதிருந்தான. என் முகம் ரொம்ப அசிங்கமா இருக்கு, அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு அப்படின்னு பசங்க நிறைய பேர் திட்டிட்டே இருப்பாங்க காலேஜில். அப்போ என்னுடைய 21 உபவாச ஜபத்துல ஒரு 40 ஜபக்குறிப்புல ஒரு முக்கியமான ஜபக்குறிப்பு என்ன எழுதி வச்சிருக்கிறேன்னா, என் முகத்தை பார்த்தா பிடிக்கிற அளவுக்கு இருக்கிறது மாதிரி ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரேன்னு எழுதி வச்சிருக்கிறேன். உண்மையிலே இப்போ என் ஜபக்குறிப்பை எடுத்து பார்த்தாலும் என் டைரியில் அது இருக்குது. ரொம்ப சரி, நம்மளை பார்த்த உடனே முகம் சொல்லிச்சிடக்கூடாதே, அதனால் பார்த்த உடனே சரி இவருடைய பிரசங்கத்தை ஒரு டைம் கேட்கலாம் அப்படின்ற முக அழகை யார் தான் நமக்கு தரணும்? இதுக்கெல்லாம் ஜோம் பண்ணுவீங்களா பாஸ்டர்னு கேட்டால் நமக்கு வேற என்ன தெரியும், நம்ம போய் ஃபேர் லெவலியாக வாங்கி போட முடியும்? நமக்கு இருக்கிற ஒரே மருந்து ஜபம். ஜபத்தினால முடியாதது பார்க்குற அளவுக்கு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமாம், உண்மை தானே? அப்போது இந்த அப்சலம் வந்து அரச பதவியில் ஏறுவதற்கு ராஜ பதவியில் ஏறுவதற்கு சகல கிருபையும் அவனுக்கு இருக்குது. ஆனால் கொஞ்சம் அவனுடைய ட்ராக்லேயே போய் அவசரப்படாமல் காலத்திற்காய் காத்திருந்தால் மட்டும் போதுமானது. ஆனால் இந்த அப்சலம் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு சொன்னா, இவனுக்கு பெரிய பேராசை, ரொம்ப பெரிய பேராசை இல்லை, அப்பா இருக்கும் போதே ராஜபதவியில் ஏறணும்னு நினைச்சான். அப்பா காலம் முடியட்டும் பா, முடிஞ்சதுக்கு அப்புறம் அது நமக்கு தான், கத்த நமக்கு தருவார், நம்ம அதுக்காக ஆயத்தமாவோம், ரெடி ஆகும் அப்படின்னு நினைக்கல. சில நேரங்களில் நம்முடைய பாதையை விட்டு நம்மை எடுத்து போடுகிற ட்ராக்கை சேஞ்ச் பண்ற ரெண்டாவது மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? பேராசை. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, பேராசை வேண்டாம். என்ன வேண்டாம்? ஆண்டவர் சில நேரத்தில் மெதுவாய் தான் வளர்த்துவார், அழகாய் வளர்த்துவார், சரியாய் வளர்த்துவார். 25 பவன் நகை இருக்குது, 1.5 லட்சம் ரூபாய் தான் கேட்குறாங்க. ஐயா டீச்சர், அம்மா டீச்சர், பர்ஃபெக்டான டீச்சர், மேக்ஸ் டீச்சர். பேங்க்ல இருந்து மேனேஜர் ஒருத்தர் ஃபோன் பண்றாரு, 25 பவன் நகை இருக்குது, 1.5 லட்சம் ரூபாய் கட்டினா போதும், தந்துருவாங்க. பெரிய நெருக்கத்தில் இருக்காங்க. உடனே பணத்தை ரெடி பண்ணி 1.5 லட்சம் ரூபாய் கட்டியாச்சு. 1.5 லட்சம் 3 லட்சம் ஆகுது, 3 லட்சம் 10 லட்சம் ஆகுது. இந்த 10 லட்சம் ஆக ஆக எதிர்முனையில் இருக்கிற மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, அது 50 பவுனா சேர்ந்துருக்குது,
அது கெட்டியா இருக்குது, அது ஒரு பிஸ்கட் மாதிரி இருக்குது, அது ஒரு செங்கல் அளவு சைஸ் இருக்குது, அதை உடைக்க முடியாது. அப்படி தனக்கு இருந்த சம்பாதித்த தன் தகப்பனாருடைய சொத்து முதற்கொண்டு 5 crores 5 கோடி ரூபாவை ஒரு பொருள் கூட வைக்காம 500 தங்கம் இருக்குது, 5 கோடி ரூபா கொடுத்தாச்சு. 5 கோடி ரூபா கொடுத்ததுக்கு அப்புறம் கூட ஒரு பவு நகை கூட அவங்களுக்கு வரல. கடங்காரங்களெல்லாம் வந்துட்டாங்க, அந்த வீட்டில் இருக்க முடியாது. ரெண்டு பேரும் ரிட்டையர் ஆனவங்க, 72 வயசு, குறிப்பிட்ட ஒரு ஊர்லேருந்து ராத்திரியோட ராத்திரியாக கோயம்புத்தூரில் எங்கேருந்து கேள்விப்பட்டாங்கன்னு தெரில இங்கே வந்தாங்க. ரெண்டு பேரும் வயசானவங்க. என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு 2 நாள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ரெண்டு பேருமே டீச்சர். எங்கள் பசங்க யாருமே எங்கள் வீட்டுக்கு வராதிங்க, நீ எங்கேயாவது ஓடி போங்கன்னு சொல்கிறாங்க. எங்களால் தலை காட்ட முடியல. 2 கோடி ரூபாவுக்கு கடன்காரனாக மாறிட்டேன். ஒன்றே ஒன்று, பேராசை. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவார், சில லாபங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆனால் பேராசை பிடிச்சி ஞானம் இல்லாமல் நீங்கள் இருக்கிற வேலையை விட்டு, செய்கிற தொழிலை விட்டு, இருக்கிற குடும்பத்தை விட்டு இந்த பக்கம் நீ போனேன்னா உனக்கு ரொம்ப கிடைக்கும், அதிகமாக கிடைக்கும், அப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும் அப்படின்னு நினச்சி சில நேரத்தில் சத்ரு உங்களுடைய ட்ராக்கை சேஞ்ச் பண்ணும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நோ, இந்த வழியில் கத்தர் எனக்காக தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹலேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக நீங்கள் அப்போஸ்தலர் 14:13 அப்போஸ்தலர் 13:10 அல்லாமலும் பட்டணத்திற்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூசாரி எதிர்களையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாக இருந்தார். அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்டபோது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்கள் தானே? நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். நம்பர் 3, மூன்றாவதாக நம்ம போயிட்டு இருக்கிற ட்ராக்கை விட்டு நம்மளை சேஞ்ச் பண்ற சத்துருடைய 3வது பெரிய ஆயுதம், பெருமைன்ற ஒரு ஆயுதம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க போயிட்டு இருக்கிற அந்த வழியை வெற்றியாய் அடையவே முடியாது. ஹல்லேலூயா. எல்லா தாழ்மையும் கத்த தருகிறவர் கத்து. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நான் உங்களை பிளஸ் பண்றேன். கத்துடைய வருகை தாமதிச்சுன்னா இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பாதைகளை கண்டுபிடிக்க கத்தர் உங்களுக்கு கண்களை திறப்பாராக. உங்களுக்காக வச்சிருக்கிற வேலை இதுதான் அப்படின்ற அந்த கிருபையை கத்தர் உங்களுக்கு தருவாராக. அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு அலைஞ்சு திரிஞ்சிட்டு நிலைவரவே இல்லாமல் வருத்தத்தோடு இருக்கிற பலர் இந்த ஜபத்தில் இருக்கிறீங்க. அசை, நான் தான் ஒரு நிலைவரமே இல்லாமல் இருக்கிறேன். எங்கே போய்விடும், எங்கே முடியும்? எனக்கு ஆரம்பித்த இடம் எனக்கு தெரியல, முடிக்கிற இடம் எனக்கு தெரியல. நான் பாதி வழியில் நின்றுட்டுருக்குறேன், அந்த இடத்துல நின்றுட்டுருக்குறேன். எனக்கு எங்கே போகணுன்னே எனக்கு தெரியல பாஸ்டர், என் பிள்ளைக்கு எங்கே போகணுன்னே தெரியல. ஆனால் நான் நம்புகிறேன், இந்த பலிபீடத்திலிருந்து உங்களுக்காக பாரத்தோடு நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கி ஒன்று செய்ய போகிறாரு. உங்கள் கரத்தை பிடிச்சி, உங்கள் வலது கரத்தை பிடிச்சி, தடுமாறி கொண்டிருக்கிற ஆட்டுக்குட்டியை, காணாமல் போன ஒரு ஆட்டுக்குட்டியை, ஹல்லேலூயா, மந்தையிலிருந்து தவற விட்ட அந்த ஆட்டுக்குட்டியை கத்தை தேடி போய் கண்டுபிடித்து, ஏதோ ஒரு வாலிப தம்பி, ஏதோ ஒரு வாலிப தங்கச்சி, பாஸ்டர் இந்த வார்த்தை முழுக்க முழுக்க எனக்காக தான் பாஸ்டர். என் ட்ராக்கை விட்டு நான் ரொம்ப தூரம் போயிட்டேன், என் பாதையை விட்டு நான் ரொம்ப தூரம் போயிட்டேன். கத்தர் எனக்கு வச்சிருந்த விஷனை விட்டு நான் ரொம்ப தூரம் போயிட்டேன் பாஸ்டர், நான் ரொம்ப தூரம், நான் என்ன எங்கேயோ இருக்கேன். உண்மையிலே நீங்கள் சொல்கிறது எல்லாம் உண்மைதானா? நான் அந்த லைனில் இல்லை, நான் அந்த லைனில் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும், ஆண்டவரே, காணாமல் போன ஆடாகிய என்னை நீ தேடுவீராக. கைகளை உயர்த்தி மறுபடியும் ஆண்டவர் உன்னை கொண்டு வர போறார் மகனே, மறுபடியும் அவர் உன்னை கொண்டு வர போறார்.
சத்தத்தை உயர்த்தி இயேசுவே, கர்த்தருனை மறுபடியும் கொண்டு வர போறார். இங்கே இருக்கிற நிறைய வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பி தங்கச்சி கர்த்தர் புது விஷனை கர்த்தர் தர்றாரு. கேளுங்க, முழு பலத்தோட கேளுங்க. காணாமல் போன ஆடாகி என்னை தேடுவீராக. பெரியவங்க நிறைய பேர் கேங்க, எனக்கு 50 வயசு பிரதர் பாச, எனக்கு 50 இயர்ஸ், 50 வயசு, ஆனா எனக்குரிய அந்த ட்ராக்கை நான் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை பாஸ்டர். 50 இயர்ஸ், 50 வருஷத்தை தாண்டிட்டேன், ஆனா இன்னும் ஒண்ணுல கூட நான் நிலைவரமே இல்லை. இன்னும் எனக்குள்ள வாழ்க்கை என்ன, எனக்குள்ள வேலை என்ன, எனக்குள்ள சம்பாத்தியம் என்ன, நான் கண்டுபிடிக்கவே இல்லை. ஆனா நான் இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே உங்களுக்காக நான் கர்த்தருடைய சமூகத்துல திறப்புல நிக்கிறேன். கர்த்தர் காணாமல் போன உங்களுடைய கரத்தை பிடிச்சு உங்களை கொண்டு வந்து இல்ல, கர்த்தர் சீக்கிரமாய் நிலைப்படுத்தணும். சத்தமா ஜெபம் பண்ணுங்க எல்லாரும், முழு பலத்தோட ஜெபம் பண்ணிட்டு. ஆமென். உனக்கு உனக்கு இங்கே என்ன வேலை? நீ ஏன் இங்கே இருக்கணும்? நீ இங்கே யார் இருக்கணும்? உங்கள் வாழ்க்கையில் பெரிய அச்சீவ்மெண்ட், பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, உங்களுக்குரிய அந்த பாதையை கண்டுபிடிக்கிறது பெரிய ஆசீர்வாதம். ஆமோதிக்கிறீர்களா? எல்லாரும் அப்படியே எழும்பி நில்லுங்கள். இன்னைக்கு உங்கள் எல்லாருக்காகவும் ஸ்பெஷலாக ஜெபிக்கிறதுக்கு விரும்புகிறேன். ஆன்லைனில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட கண்டிப்பாக நீங்கள் ஜெபியுங்கள். இன்னைக்கு ஜெபிக்கணும். இன்னைக்கு இந்த கூட்டத்தின் முடிவில் கத்த நிறைய பேருடைய கரத்தை பிடிச்சு, ஆமென், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கையை உயர்த்தி 10 டைம் இந்த வசனத்தை சொல்லுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுங்க. எல்லாருமே சொல்லுங்க. Thank you Holy Spirit, thank you Jesus, 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 thank you Holy Spirit. என்னுடைய பாதையை எனக்கு காண்பிக்கிறவர் கர்த்தர், என்னுடைய பாதையை எனக்கு காண்பிக்கிறவர் கர்த்தர், என் பாதையை எனக்கு காண்பிக்கிறவர் கர்த்தர், என்னை கொண்டு போய் நிற்க வைக்கிறவர் கர்த்தர், என்னை கொண்டு போய் உட்கார வைக்கிறவர் கர்த்தர், நான் வைக்கிற அடிகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர், என்னுடைய காலை சரியான இடத்துல ஊன்றுவதற்கு, என் காலை சரியான இடத்துல கொண்டு போய் நிலைநாட்டுவதற்கு என் காலடிகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர், ஆண்டவரே என்னுடைய கால்கள் உங்க கரத்துல, என் கால்கள் உம்முடைய கரத்துல. எல்லாரும் இன்னும் கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாமே, கவனிங்க பார்க்கலாமே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, தம்பிங்க எல்லாருமே, தம்பிங்களும் தங்கச்சிகளும் இன்றைக்கி ஆராதனை முடித்ததுக்கு பிறகு ஒரு 5 மினிட்ஸ் என் கூட நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு நான் ஆசைப்பட்றேன். வாலிப தம்பிகள் ஒரு 40 இயர்ஸ், 40 வருஷம் வயசுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஆராதனை முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து என் கூட இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்துருக்கிற அந்த பாதையில் நீங்கள் காலடி எடுத்து வச்சாதான் உங்கள் வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகும், உங்களுடைய வாழ்க்கை முழுமை பெறும். இப்போ பாருங்களேன், இந்த இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் எத்தனை பேர் இன்னைக்கு இறந்தா எத்தனை பேர் சந்தோஷத்தோடு இறப்பீங்க? எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியோடு இறக்க முடியும்? நிறைய பேருடைய இருதயம் அங்கலாச்சு தான் இறக்கும். ஐயோ, நான் ஒன்றுமே செய்யலையே, நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் என்ன பண்ணினேன், இவ்வளோ வாய்ப்பு இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்து எதுவுமே பண்ணலையே. ஆனால் உண்மையிலே இந்த பலிபீடத்தில் இருக்கிற நான் சொல்கிறேன், இப்போ நான் இந்த இடத்துல மரிச்சு போனேன்னா கூட நான் எப்படி போவேன் அப்படின்னு சொன்னால், சந்தோஷத்தோட ஆண்டவரே நன்றி அப்பா, இவ்வளோ நாளும் நீ எனக்கு கொடுத்த வாழ்க்கைக்காக நன்றி, ஊழியத்திற்காக நன்றி, பயன்படுத்தினதற்காக நன்றி, எனக்கு எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு கிருப தந்ததற்காக நன்றி, நான் சந்தோஷம்ப்பா, சந்தோஷம்ப்பா. ஏன் இந்த காரியம்னா, நீங்கள் ஒரு இடத்துல என்ன பண்ணணும்னா, நீங்கள் நிலைப்படுத்தப்படணும். 40 வருஷம் அலையலாம் பிரதர், திரியலாம் பிரதர், ஆனால் கர்த்தர் உங்களை நிலைப்படுத்தணும் இல்லை. அது சிலரால் கண்டுபிடிக்கவே முடியாது, உங்கள் ட்ராக்கை கண்டுபிடிக்கவே முடியாது. சிலது வந்து திருப்தி இல்லாதது மாதிரியே தெரியும், ஆனால் அதுதான் உங்களுடைய ட்ராக்காகவே இருக்கும். அதில் நீங்கள் திருப்தி ஆயிக்கணும், அதில் நீங்கள் சந்தோஷப்படணும், அதில் நீங்கள் வேகமாக செய்யணும். நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிற இடம் கடினமாக இருந்தாலும் லெகுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல சின்சியராக இருந்துட்டீங்கன்னா அந்த இடத்துல கர்த்தர் உங்களை நிலைநாட்டுவதற்கு வல்லவராக இருக்கிறார்.
ஆமென். உங்க மனசு மட்டும் அங்கே இங்கேயும் அலபாஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் அந்நிய தேசத்திலேயே நிலைப்படுத்தின கர்த்தர். எங்க அப்பா வீடு தான் எனக்கு நிலையான இடம்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த மனுஷனை அந்நிய இடத்துல கொண்டு போய் அங்க கர்த்தர் ஒரு நிலைநாட்டின கர்த்தர். உங்களை நீங்க தெரியாத இடத்துல கர்த்தர் நிலைநாட்ட மாட்டாரா? கண்டிப்பா கர்த்தர் நிலைநாட்டுவார். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த பாதையை, உங்க அப்பா போன பாதையை நீங்க போகக்கூடாது, உங்க அம்மா போன பாதையை நீங்க போகக்கூடாது. நீங்க ஒரு ஸ்பெஷல், நீங்க ஒரு ஸ்பெஷல். உங்களோட அந்த சாபங்கள் முழுவதுமாய் முறியடிக்கப்படணும். நீங்க வாழ்ந்து காட்டணும், நீங்க நின்று காமிக்கணும், நீங்க நின்று காமிக்கணும். அதுதான் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். உங்க அம்மா அப்பா உங்களை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கணும். உங்க பிள்ளைகளை குறித்து சந்தோஷப்படுகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தரணும். எனக்கு இதெல்லாம் ஆதங்கமா இருக்குது. இதெல்லாம் நான் பேசி பேசி உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஹல்லேலூயா. ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை, வருஷா வருஷம் பத்தாயிரக்கணக்கான பிள்ளைகளை கூட நான் பார்க்குறேன். ஆனா தூரத்தில் இருக்கிற, வெளியூர்ல இருக்கிற, வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் என்னை பார்த்து, அண்ணே உங்க நீங்க ஜெபம் பண்ண ஜெபம், நீங்க சொன்ன வார்த்தை என்ன ரொம்ப மாத்திருச்சு, கர்த்தர் என்ன ரொம்ப மாத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. உங்க மூலமா ஆண்டவர் அவங்க எல்லாம் அவ்வளோ பெரிய சாட்சியை சொல்லும் போது, நீங்க ஏன் பிள்ளைங்க, எங்க மடிகளிலே வளர்க்கப்பட்டவர்கள், இங்க இருக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் என் கையினாலே தூக்கி இருக்கிற பிள்ளைங்க கூட இருக்கிறீங்க. நீங்க நிறைய பேர் என்கிட்ட வந்து சேர்ந்தது குட்டியில கொஞ்சமா, அவ்வளவுதான். உங்களை கையில தூக்குற அளவுக்கு நிறைய பிள்ளைங்க நீங்க வந்து சேர்ந்தீங்க. ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதிச்சு என்னை உயிரோட வச்சா, உங்களுக்கு கல்யாணம் கூட என் கையினாலதான். உங்களை சின்ன வயசுலேருந்தே பார்த்து ஒரு வழி வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துகிற அளவுக்கு என்ன வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். அந்த சாட்சியை நீங்கள் சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். இவ்வளோ பெரிய சத்தியத்தை கேட்டு, இவ்வளோ நல்ல திருச்சபையில் நீங்கள் கட்டப்பட்டுட்டு, நீங்கள் அப்படி வழியே தெரியாமல் போகிறத நான் விரும்பவே இல்லை. அதனால தான் ரொம்ப ஆதங்கப்படுறேன், ரொம்ப நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் உங்களை கிருபையாய் நேர்த்தியான வழியில் நடத்துவாராங்க. எதுக்கும் ஆசைப்படாதீங்க, எதையும் ரொம்ப விதமாக எடுத்தாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க முழுக்க உங்கள் சிந்தையில் ஆவிக்குரிய விஷயம் மட்டும், மாமிச பிரகாரமாக யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஸ்பிரிச்சுவல் நடத்துவார், நடத்துவார் அவர், நடத்துவார் அவர், நடத்துவார் அவர், நடத்துவார். ஆமேன் சொல்லுங்கள். எல்லாரும் கைகளை உயர்த்தி, காணாமல் போன ஆடுகளை தேடுகிற கர்த்தர், இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த ஊரில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், என் முகத்தை டைரெக்டாக நீங்கள் பார்க்கலன்னா கூட ஆவியானவர் உங்கள் என் மூலமாக உங்களோட பேசி கொண்டே இருக்கிறார். இல்லை, ஆண்டவர் நிறைய பேரை கொண்டு வருவேன்னு வாக்கு கொடுக்கிறார். நான் அதை என்னுடைய எண்ணத்தினாலே நான் பார்க்குறேன். ஆண்டவரே, அதோ தடுமாறிக்கொண்டிருக்கிற அந்த வாலிபன், தடுமாறிக்கொண்டிருந்த அந்த பிள்ளை, தடுமாறிக்கொண்டிருந்த என் பிரதர், தடுமாறிக்கொண்டிருக்கிற என் சிஸ்டர், எங்கே போகணுன்னே தெரில, எங்கே பண்ணணுனே தெரில, பிடுங்கி பிடுங்கி நடப்படுகிற அந்த பிள்ளை, நிலையில்லாமல் அலைகிற அந்த பிள்ளை, அதுவா இதுவான்னு அப்படியே ஆண்டவரே அங்கலாச்சிட்டே இருக்கிற அந்த பிள்ளை, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவனே, இப்பொழுது என்னுடைய பிள்ளையினுடைய கரத்தை பிடித்து அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்தில், அந்த ட்ராக்ல இப்ப என்னுடைய பிள்ளைய நீங்க நிக்க வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. வாங்க ஆண்டவரே, வாங்க. நான் வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கதானப்பா இருப்பீங்க, நான் பாதாளத்துக்கு படுக்க போட்டாலும் அங்கேயும் உங்களுடைய கரம் என்னை தேற்றும். இல்லை ஆண்டவரே, யோபு சொன்னது மாதிரி, இல்லை நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன். ஏசப்பா, நான் போகிற வழி எனக்கே தெரியல, நான் போகிற வழி எனக்கே தெரியல, என் பிள்ளை போகிற வழி எனக்கே தெரியல, நல்லதா கெட்டதா தெரியல, ஆனா நாங்க போகிற வழிய நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க இல்லப்பா, அறிஞ்சிருக்கிறீங்க இல்லப்பா. சின்ன பிள்ளைங்க மேல உங்க வல்லமை இறங்கட்டும், டீன்ஸ் பிள்ளைங்க மேல உங்க வல்லமை இறங்கட்டும், நான் பார்த்து பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க மேல உங்க வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, பார்த்து பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க மேல உங்க வல்லமை இறங்க, குட்டியிலே பார்த்ததுப்பா இவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்கிறாங்கப்பா. ஆனா என்னமோ தெரியல, அவங்களுக்குள்ள இன்னும் நீர் உள்ள போனீரா, உங்களை பட்டி பிடிச்சிட்டாங்களா, உங்களை நேசிக்கிறாங்களா தெரியல, அப்பாவுக்காகவா அம்மாவுக்காகவா தெரியல, ஆனா உங்களை உறுதியாய் பட்டி பிடிச்சு உங்க ட்ராக்ல ஓடுறதற்கு கர்த்தர் இப்பொழுது, ஆண்டவரே ஜெபிக்கும் போதே உங்க கரத்தை எங்க பிள்ளைங்க மேல இப்பொழுது வர்ஷிக்க பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வானத்திற்கு ஏறினாலும்
அங்கே இருக்கிறீர். பாதாளத்தில் படுத்தாலும் அங்கும் இருக்கிறீர். நான் வானத்திற்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர். பாதாளத்தில் படுத்தாலும் அங்கும் இருக்கிறீர். நினைவுகளை எல்லாம் அறிவி என்னை முற்றும் அறிந்திருக்கின்றீ. என் நினைவுகளை எல்லாம் அறிவி அப்பா என்னை முற்றும் அறிந்திருக்கின்றீ. கைகளை மேல தட்டி அறிந்தவரே என்னை அறிந்தவரே சத்தமாய் பாடி யாருக்காவது ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, பாஸ்டர் உண்மையிலே என்னுடைய பிள்ளையை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது. என் பெரிய பிள்ளையை நினச்சி, சின்ன பிள்ளையை நினச்சி, அவள் எப்படியாவது அவளுடைய ட்ராக்ல அவள் ஓடிடணும். கன்ஃபியூஸ்டாகவே இருக்கா, எனக்கே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. என் பிள்ளை என்ன என்ன என்ன, ஒருவேளை நான் இப்போது 60 வயசு 50 வயசு ஆச்சு, பட் இது வரைக்கும் நான் ஒரு இடத்துல நிலைப்படுத்தவே இல்லை. என் வாழ்க்கையை நான் திருப்தியாகவே வாழலை. ஏதோ வாழ்ந்தேன், சந்தோஷமாக வாழ்ந்தேன், சம்பாதிச்சேன், ஆனால் எனக்கு ஒரு ஃபுல்னஸ், ஒரு ஃபுல்ஃபில் எனக்கு இல்லவே இல்லை. ஆனால் இதுவே என் பிள்ளைக்கும் தொடருமோன்னு பயமாக இருக்குது. எனக்காக ஜெபிக்கணும்னு யாராவது இருந்தால், ஃபஸ்ட்டு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், பேரண்ட்ஸுக்காக, பெற்றோர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உடைய கைகளை மட்டும் உயர்த்தி கொள்ளுங்கள். என் பிள்ளைக்கு ஒரு ட்ராக் அமையணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன், நான் ரொம்ப ஜெபம் பண்ணுறேன். என் பிள்ளை ஒரு உறுதியான இடத்துல கண்டிப்பாக இருக்கணும் பாஸ்டர். அவனை கத்த நிலைப்படுத்தணும், அவளை கத்த நிலைப்படுத்தணும். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பாஸ்டர், அவன் எங்கே தடுமாறிடுவானோ, விழுந்துருவானோ, அவன் ட்ராக் வித்தியாசமாக போயிருமோ, அவனுக்கு என்ன டிசைட் பண்ணுறது. உடைய கைகளை உயர்த்தும் போது, தகப்பனே 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 தகப்பனே, தன்னுடைய பிள்ளைக்காக துக்கத்தோட, என் பிள்ளைக்கு பதிலாக நான் இறந்தால் நல்லா இருந்திருக்குமேனு சொல்லி அந்த பாடையை பிடிச்சிட்டு, செத்துருக்கிறது உன் பிள்ளை, மரிச்சிருக்கிறது உன் பிள்ளை, அதனால நீ கல்லற தோட்டத்துக்கு வரக்கூடாது, நீ வரக்கூடாது, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு நிறைய பேர் துரத்துனாலும்,
அந்த பாடையை பிடிச்சிட்டே அதுக்கு பின்னாடி அழுதுட்டே இல்லை, என் பிள்ளைய போடுற குழிக்குள்ளே எனக்கு என்னையும் போட்டுருங்க, என்னையும் போட்டுருங்க, நான் எதுக்கு வாழணும், என் பிள்ளை இல்லாமல் நான் ஏன் வாழ்கிறேன், அப்பாவே இழந்துட்டேன், என் பிள்ளையும் இப்போ இழந்துட்டேன், இனி எனக்கு யார் இருக்கா, நான் இனி வீட்டுக்கு போய் யாருக்காக வீட்டுக்கு போகிறேன். அந்த தெருவில் அப்படியே அழுதுட்டே போன அந்த அம்மாவை பார்த்த உடனே கத்தர் மனதுருகி பாடையை தொட்டு, வாலிபனே எழுந்துரு, நீ ஜெபிக்கல, சுத்தி இருக்கிற யாருமே ஜெபிக்கல, ஆனா இந்த அம்மாவுடைய அழுகை என்னால தாங்க முடியல, துக்கம் தாங்க முடியல. அப்படி அந்த தாயாருக்காக மனம் இறங்கினவர் நீங்க தானே அப்பா. இப்போ 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 எங்க பரிசுத்தத்தை உங்களுக்கு முன்னாடி நாங்க வைக்க முடியாத ஆண்டவரே, அழுக்கான கந்த ஆண்டவரே, எங்க நீதியை உங்களுக்கு முன்னாடி நாங்க வைக்கவே முடியாத ஆண்டவரே, எங்க கை பண்ணின துரோகம் ரொம்ப பெருசு, எங்க கண்ணு பண்ணின துரோகம் ரொம்ப பெருசு, எங்க மாம்சம் பண்ணின துரோகம் ரொம்ப பெருசு, ஆனா அதெல்லாம் சொல்லி நான் இப்படி எல்லாம் வாழ்ந்தேன், எனக்கு நன்மை செஞ்சுங்க நாங்க ஒன்னும் சொல்ல முடியாது ஆண்டவரே. எங்கள் கைகள் அக்கிரமமான கைகள், எங்கள் கைகள் பாவமான நிறைந்த கைகள், ஆனாலும் உங்களுடைய இரக்கத்திற்கு இப்பொழுது நாங்கள் கெஞ்சுகிறோம். இங்கே வடிக்கிற ஒவ்வொரு தாயாருடைய கண்ணீரும், இங்கே வடிக்கிற ஒவ்வொரு தகப்பனாருடைய கண்ணீரும், இந்த சத்தம் எங்கெல்லாம் அப்பான்னு கூப்பிடுதோ அந்த பிள்ளைகளுக்கென்று நீ நியமித்திருக்கிற அந்த பாதை, ராஜா ராஜா ராஜா, இப்போ 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 உன்னையும் உன் பிள்ளைகளையும் ஒரு உறுதியான இடத்துல நான் ஆணியாய் கடாவுவேன், உன்னை நிலைப்படுத்துவேன், நான் உனக்கு முன்னே போய் கோணலை உனக்கு நான் செவ்வையாக்கி உன்னை நடத்துவேன், நானும் கரத்தை பிடிச்சு நடத்துவேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த வார்த்தை இப்போ 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 எந்த தாய் எந்த தகப்பன் கண்ணீரோட பாரத்தோட ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைங்க தலை மேல அந்த ஆசீர்வாதம் வரட்டும் ஆண்டவரே. அவனை நிலைப்படுத்துங்கப்பா, அந்த பிள்ளைய உறுதிப்படுத்துங்கப்பா, உறுதிப்படுத்துங்கப்பா, தடுமாறிட்டே இருக்கிறானே அப்பா, நிலையில்லாம அலைறானே அப்பா, இத்தனை வயசு தலைமையில போட்டுட்டு அப்படியே அழைச்சிட்டே இருக்கிறானே அப்பா, எங்க போனாலும் திருப்பி அனுப்பப்படுறானே, எங்க போனாலும் நிற்க முடியலன்னு சொல்றானே, ஆனா இப்போ உம்முடைய தயவுள்ள கரம் எங்க காலடிகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர், எங்க பிள்ளைகளுடைய பாதங்கள் வெறும் மண்ணு மேல அல்ல, உங்க கை மேல எங்க பாதங்கள் இருக்குது ராஜா ஆண்டவரே, உங்க கை மேல எங்க பாதங்கள் இருக்கிறது, இப்ப கொண்டு போய் அந்த கையில இருக்கிற எங்களை கொண்டு போய் ஒரு உறுதியான இடத்துல, ஒரு மலை மேல் இருக்கிற பட்டணமாய் அந்த வழிகளில் நீ நடத்துங்கப்பா. ஒவ்வொரு தாயார் தகப்பனாருடைய ஜெபம் கேட்கப்பட்டதற்காக நன்றி. அவங்க திருமணம் ராஜா வீட்டு கல்யாணம் போல நடக்கணும், அவங்க வாழ்க்கை சீராய் அமையணும், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய், அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறணும், எந்தெந்த இடத்துல இருந்தாலும் அங்கெல்லாம் என் பிள்ளைகள் உமக்கு சாட்சிகளாய் உமக்கு ஆசீர்வாதமான கற்களாய் மாறுவார்களாக, அந்த ஆசீர்வாதம் எங்கள் தலையின் மேல் இருக்கட்டும். ஆமென் ஆமென். இப்போ பிள்ளைகள் பிள்ளைகளாக இருக்கிறவர்கள், பாஸ்டர் எனக்காக ஜெபிக்கணும், இல்லை எனக்கு நான் ரொம்ப படிக்கல, எனக்கு படிப்பும் இல்லை, எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, ஆனால் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறேன் பாஸ்டர், நான் என்னால் டிசைட் பண்ணவே முடியல, எனக்கு வேலையும் டிசைட் பண்ண முடியல, என் வாழ்க்கையும் டிசைட் பண்ண முடியல, என்னமோ அந்தரத்தில் நிற்கிற மாதிரி தெரியுது, சில நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் ரொம்ப நேரத்தில் நான் சோகமாயிடுறேன் பாஸ்டர், எனக்கு மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, சில நேரத்தில் எனக்கு பயமாக இருக்குது, இன்னும் எவ்வளோ வாழ்க்கை நான் கடந்து போகணும் என்னமோ தோணுது பாஸ்டர், எனக்கு நல்ல கணவனார் அமைவாரா, நல்ல பொண்ணு என்னமோ குழப்பம் இருக்குது, ஆனால் அப்படிப்பட்டவங்க எல்லாம் கைகளை உயர்த்துங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர், உங்களை நிலையான ஒரு இடத்துல காத்திர கொண்டு போய் நல்ல அந்த அந்த மாதிரி இருக்கிற வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கையை உயர்த்தி எசப்பாட்டேன், நீங்கள் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், பெற்றோர்கள் எல்லாம் அவங்களுக்கு நேராய் கரங்களை நீட்டி அவங்களுக்காக ஜெபிங்க, என் பிள்ளையை உறுதிப்படுத்துகிறது நீங்கள் தான், நிறைய பிள்ளைங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறத நான் பார்க்குறேன், நிறைய பிள்ளைங்க அழுதுகிட்டே இருக்கிறத நான் பார்க்குறேன், என்னம்மா முடியும்னே தெரியலையாண்டவரே, எப்படி போவேன்னே தெரியலப்பா, எப்படி இந்த ஆற்றை கடப்பேன்னு எனக்கு தெரியலப்பா,
என்ன பின்னணி? கத்தரிடத்துல உண்மையை கொண்டு போய் கொடுக்கறது கூட எதுவுமே இல்லை பாச எங்கிட்ட. தேவனுடைய ஒரு பெரிய இறக்கம், தேவனுடைய ஒரு பெரிய இறக்கம், தேவனுடைய ஒரு பெரிய இறக்கம். உங்க கை, உங்க கை, உங்க கை. ஆண்டவரே, 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 ஆண்டவரே. பிள்ளை மேல, பிள்ளை மேல. எங்க காலங்களை கரத்துல வைத்திருக்கிறவர் நீங்க தானே ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுடைய கைகளை, எங்களுடைய பிள்ளைகளுடைய காலங்களை கரத்துல வச்சிருக்கிறவர் நீங்க தானே அப்பா. எங்க பிள்ளைகளுடைய காலங்களை உடைய கரத்துல வச்சிருக்கிறவர் நீங்க தானே அப்பா. எங்களை உறுதிப்படுத்துகிறவர், எங்கள் காலடிகளை கண்மலையின் மேல் நிறுத்துகிறவர், எங்களுக்கு வழியை காண்பிக்கிறவர். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவரும் அதை அடைக்க முடியாது. தடைகளை உடைக்கிறவர் எங்களுக்கு முன்னே கடந்து போய் இப்போ இப்போ இந்த ஜெபத்தில் யாரெல்லாம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்களோ அத்தனை பேருடைய எதிர்காலங்களும் இப்பொழுது பரலோகத்தில் எழுதப்படுவதாக, அவர்களுக்கு திருப்தி உண்டாவதாக. இந்த ஜெபம், இந்த ஜெபம் அவங்க கடைசி ஜெபித்த ஜெபமா இருக்கட்டும், இப்ப வடிச்ச கண்ணீர் அவங்க அந்த பிரச்சனைக்காக வடிக்கிற கடைசி கண்ணீரா இருக்கட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரத்தில் கொடுக்கிறேன். உங்க பிரசன்னம் முழுக்க முழுக்க தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.